நேரில் அனைவருக்கும் இணைய மாலை வணக்கம் ராஜ் செய்திகள் தொலைக்காட்சி வழங்கும் மக்கள் மேடை நிகழ்ச்சிக்கு அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம் நேர்களை இன்றைய மக்கள் மேடை நிகழ்ச்சியில் நாம் எடுத்திருக்கக்கூடிய விவாதத்தின் கருப்பொருள்களின் கேள்விகளோடு உங்களை சந்திக்கிறோம் நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு பெற முதல்வரிடம் நிச்சயமாக பேசுவேன் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு செங்கோட்டன் அவர்கள் இன்று பத்திரிக்கையாளர் சந்திப்பில் தனது கருத்தை பதிவு செய்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் நீட் தேர்வு அடிப்படையில் கால்நடை மருத்துவ படிப்பிற்கான சேர்க்கை இந்த ஆண்டு சேர்க்கப்படும் என பிபிஎஸ்சி அறிவித்திருக்கிறது நீட் தேர்வு குழப்பங்களுக்கு தமிழக அரசு உடனடியாக முடிவு கட்ட வேண்டும் என பாமக நிறுவனர் தலைவர் ராமதாஸ் அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார் நீட் தேர்வு திணிக்கும் நீட் தேர்வை திணிக்கும் மத்திய அரசிற்கு எதிராக நடவடிக்கை மாநில அரசு நிச்சயம் எடுக்க வேண்டும் என்றும் மற்றும் மத்திய அரசின் திட்டங்களை மாநில அரசு நிறைவேற்ற வேண்டும் என்பது கூட்டாட்சி தத்துவதற்கு எதிரானதென காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் திரு திருநாவுக்கரசர் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார் நீட் தேர்வு சட்ட மசோதாவிற்கு விரைவில் ஒப்புதல் கிடைக்கும் என தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் அவர்கள் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார் இறுதியாக நீட் தேர்வு தமிழகத்தில் மாணவர்களுக்கு சாதனையா சோதனையா இதை குறித்து விரிவாக விவாதிக்க இருக்கின்றோம் நம்முடைய விவாதரங்கத்தில் முதலாவது இணைந்திருக்கிறார் கல் கல்வி ஆலோசகர் திரு சோமசுந்தரம் அவர்கள் அரங்கத்தில் முதலாவது அவரை வரவேற்பு வணக்கம் சார் வணக்கம் சார் அடுத்தபடியாக கல்வியாளர் பொருளாதார நிபுணர் என திறன் கொண்ட வழக்கறிஞர் திரு ராமசுப்பிரமணியன் அவர்கள் நம்முடைய வந்திருக்கிறார் அவரை வரவேற்பு வணக்கம் சார் குறிப்பாக கல்வியாளர் திரு சோமசுந்தரம் உங்கூட்டந்த நிகழ்ச்சியை நான் ஆரம்பிக்கலாம் இருக்கிறேன் மாணவர்கள் மத்தியில் தற்பொழுது நாளை பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வு தொடங்க இருக்கிறது இந்த பனிரெண்டாம் வகுப்பு தேர்வுனுடைய மதிப்பெண்கள் அடிப்படையில் மருத்துவ இடங்கள் கிடைக்குமா அல்லது மத்திய அரசு சொல்லியிருக்கக்கூடிய இந்த நீட் தேர்வின் மூலமாக நேஷ்னல் எலிஜிபிள் டெஸ்ட் மூலமாக மருத்துவ படிப்பைக்கு உண்டான சேர்க்கைகள் நடைபெறுமான ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம் மாணவர்கள் மத்தியில் இருக்கிறது அந்த குழப்பத்தோடு நாளை தேர்வு சில இருக்கிறார் ஒரு கல்வியாளராக நீங்கள் அப்படி பார்க்குறீங்க நீட் எக்ஸாம் கண்டிப்பாக தேவை இல்லை ஏன் தேவை அது நீட்னா நேஷனல் எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இப்போ நீட் எக்ஸாம் இருக்கும் பொழுது எதுக்காக ஜிப்மர் எக்ஸாம் வருது இதுக்காக எய்ம்ஸ் எக்ஸாம் வருது ஜிப்மங்கிறது பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி இந்தியாவில் இருக்குதா இல்லை இந்தோனேஷியாவில் இருக்குதா இந்தியாவில் இந்தியாவில் தான் இருக்கு அப்போ நேஷனல் எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்னா அது ஒரே ஒரு டெஸ்ட் தான் நடத்தணும் அப்போ மத்திய அரசு கண்டிப்பா ஜிம்ம நடத்தக்கூடாது எய்ம்ஸ் நடத்தக்கூடாது இது நம்பர் ஒன் இந்தியாவில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு போர்டு இருக்கு தமிழ்நாட்டில் ஸ்டேட் போர்டு சிபிஎஸ்சி ஆந்திரா போர்டு ஒரிசா போர்டு நிறைய போர்டு இருக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து

தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் தான் மிகவும் பின்தங்கி இருக்கிறாங்க இந்த நீட் எக்ஸாம் கண்டிப்பாக தேவையில்லை இது வந்து நீட் எக்ஸாம் தேவையில்லைங்கிறது எயிட்டி ஃபைவ் மாநில அரசினுடைய ஒதுக்கீட்டு தான் இருக்கணும் அவங்க நடந்தது தவறு கிடையாது இங்கே கம்பல் பண்ணக்கூடாது கம்பல் பண்ணிங்கன்னா தமிழகத்தை சேர்ந்த மாணவர்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுவாங்க எந்த எந்த மாணவர்கள் அதிக அளவு பாதிக்கப்படும் ஏன்னா மொத்தமாக நம்ம சொல்லிட முடியாது எந்த அடிப்படையில் அதாவது இடஒதுக்கீடு அடிப்படையில் மாணவர்களுக்கு இது பாதிப்பு இருக்கிறதா அல்லது பணம் வசதி இல்லாத மாணவர்களுக்கு இது பாதிப்பு இருக்கிறது சார் கண்டிப்பாக பண வசதி இல்லாத மாணவர்களுக்கு பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு அதிக அளவில் பாதிப்பு இருக்கும் ஏன்னா லாஸ்ட் இயர் நீங்கள் தேர்ச்சி விகிதத்தை பாருங்க வெறும் நாற்பத்தி புள்ளி ஒம்பது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கூட நம்ம ரீச் ஆகலை நீங்கள் சவுத் இந்தியாவிலே நீங்கள் பிக்கஸ்ட் ஸ்டேட்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் ஆந்திராவுக்கு ரெண்டாக பிரிஞ்சிடுச்சு ஆந்திரா தெலுங்கானா ஆயிடுச்சு கேரளா எயிட்டி பர்சன்டேஜ் நீட்ல லாஸ்ட் இயர் பட் தமிழ்நாடு வந்து நீட் எக்ஸாம் நடத்தினீங்கன்னா இந்த பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள் பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் கண்டிப்பாக அவங்களால உள்ள போக முடியாது ஆனால் மத்திய அரசனுடைய ஒரு செயல்நோக்கு திட்டமாக சொல்லப்படுகிற விஷயம் என்ன அப்படின்னா மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு குறிப்பாக பழங்குடியினர் மக்களுக்கு இந்த நீட் தேர்வு ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லி தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழிசை தலைவர் தமிழிசை அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குற அவங்க வந்து மத்திய அரசு என்ன சொல்றாங்க அப்படி சொல்லிருக்காங்க நீங்க அப்படி கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் மட்டும் இல்லாமல் கிராமப்புற மாணவர்கள் அதிக அளவு பாதிக்கப்படுவாங்க மற்ற போர்டுல படிக்கிறவங்க தான் நீட் எக்ஸாம்ல பாசையே உள்ள போக முடியும் அப்ப இங்க வந்து தமிழக அரசு அந்த பாடத்திட்டத்தை வந்து மாற்றாமல் இருப்பது ஒரு காரணம் கண்டிப்பா அது ஒரு காரணம் தான் ஏன்னா ரெண்டாயிரத்தி ஆறுல அது ஒரு பாடத்திட்டத்தை மாத்துனாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு ஆயிடுச்சு இந்த வருஷம் தான் அடுத்து வருடம் ஆஹ் கிட்டத்தட்ட ஆமா பதினோரு வருடம் ஆயிடுது இந்த வருஷம் தான் கல்வித்துறை அமைச்சர் வந்து அது இந்த வருடம் கண்டிப்பாக மாற்றப்படணும்னு சொல்லியிருக்கிறாரு ஸோ அது வந்து பாடட்டத்தக்கது அதில் மாற்றுக்கிறது இல்லை பட் பாடத்திட்டமும் ஒரு காரணம் இன்னொரு காரணம் சில தனியார் பள்ளிகளில் பதினொன்றாம் வகுப்பு நடத்துறது இல்லை சில தனியார் பள்ளிகளில் ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணாங்க வெறும் டுவெல்த்து நீங்கள் கேரளா நீங்கள் போனீங்கன்னா கேரளாவில் லெவன்த்து மார்க் டுவெல்த்து மார்க் கம்பல்சரி ஆகிடுது இங்கே ஆந்திராவிலும் அதே தான் இங்கே தமிழ்நாட்டில் நம்ம டுவெல்த்துன்னு வர வரோம் ஸோ இங்கே சில பள்ளிகளில் லெவன்த்து போஷன் நடத்துறதில்ல ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்களில் அப்போ அவன் அதிக அளவில் பாதிக்கப்படுறான் நிச்சயமாக நம்ம அடுத்தடுத்து நம்ம தொடர்ந்து பேசுகிறோம் இல்லை அடுத்தபடியாக கல்வியாளர் மற்றும் பொருளாதார நிபுணர் திரு ராமசுப்ரமணியம் அவர்கிட்ட பேசுகிறோம் சார் கல்வி ஆலோசகர் வந்து சொல்கிறார் நீட் தேர்வு என்பது அவசியமில்லை அப்போ ஏன் மத்திய அரசு வந்து ஜிப்மர் அப்படின்ற ஒரு நுழைவுத் தேர்வு நடத்துகிறது எய்ம்ஸ் என்ற ஒரு நுழைவுத் தேர்வு நடத்து அதெல்லாம் கழிச்சிட்டு ஒரேதா ஒரு கிராஜுவலாக ஒரு சென்ட்ரலாக வந்து வைக்கலாமே அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புகிறார் உங்களுடைய கருத்து நான் அது இந்த வேணுமா வேண்டாமாங்கிறது இப்போ கொஸ்டனே கிடையாது இட் ஹஸ் பிகம் அ ரியாலிட்டி ஓகே நீ தான் லாஸ்ட் டேட் அந்த அப்ளிகேஷன் ஃப கொடுக்க வேண்டியது எல்லாம் எல்லோரும் மாணவர்கள்லாம் கொடுத்துட்டாங்க அதனால் தேர் ரெடி ஃபார் ஃபேஸிங் தி நீட் எக்ஸாமினேஷன் அதனால் நீங்கள் பிடிக்குமோ பிடிக்காத அதெல்லாம் பேச்சே கிடையாது இது வந்து யார் கொண்டு வந்தாங்கன்னு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒரு சட்டத்தை கொண்டு கொண்டு வந்தாங்க அது செல்லுபடி ஆகும் ஆகாதுன்னு இன்னும் சுப்ரீம் கோர்ட்லேயே குழப்பம் இருந்து கடைசியில் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஸ்டாண்டே ஒரு அதிகமான எண்ணிக்கை உள்ள பெஞ்சில் டிசைட் பண்ணி இந்த நீட்டு தேர்வு என்பது வேணும்னு சொல்லியாச்சு போன வருஷம் போன வருஷமே இந்த இப்போ எக்ஸாம் நடத்தி இருக்கணும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸமிஷன் ஒரே ஒரு வருஷம் கிடச்சிது இப்போ இந்த எக்ஸாம் வேணுமா வேண்டாமான்னா உங்களுக்கு வேணுமா வேண்டாமா டெஃபினட்டாக நீங்கள் எழுதி தான் ஆகணும் யூ ஹவ் நோ ஆல்டர்னேட்டிவ் அதனால் இந்த தேர்வு எழுத வேண்டும் அப்படிங்கிறது இன்னைக்கு இல்லை அங்கே தான் ஒரு முரண்பாடு இருக்கிறது ஏன்னா மத்திய அரசு கொண்டு வருகிறது வந்து இடைநிலை சம்மந்தப்பட்ட ஒரு படிப்பு சார்ந்த ஒரு விஷயங்கள் ஆனால் மாநிலத்து வந்து மாநிலம் சார்ந்த வந்து ஒரு கல்வி தான் வந்து போதிக்கப்படுகிறது இப்போ அங்கே தான் வந்து ஒரு முரண்பாடாக இருக்குது அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை அது நம்ம நான் நாற்பத்தி ரெண்டு போர்டு இருக்குது அதெல்லாம் உண்மைதான் நான் இல்லைன்னு சொல்லலை பட் இதுக்கு நீங்கள் ஆல் இண்டியா லெவலில் எக்ஸாம் நடத்த வேண்டுங்கிறது டிசைட் பண்ணியாச்சு அது உங்களுக்கு இதெல்லாம் தெரியாமல் சுப்ரீம் கோர்ட் ஒன்றும் டெசிஷன் கொடுக்கல எல்லாம் பலவிதமான போர்ட்ஸ் எல்லாம் இருக்குது அதனால் சிபிஎஸ்சி தான் இந்த எக்ஸாமை நடத்துகின்றது அதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் பட் அடுத்த வருஷத்துலேருந்து சிபிஎஸ்சி நடத்தப்போவதில் வேறு ஒரு பர்டிகுலர் ஃபாரம் மாதிரி ஒன்று வச்சு இது இன்றைக்கி வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது மெடிக்கலுக்கு மட்டுமல்ல ஈவன் இன்ஜினியரிங் கூட அடுத்த வருஷத்துலேருந்து வேற ஒரு ஃபோரம் ஒன்று நடத்த போகிறது அதனால் இன்றைக்கி என்னென்ன பார்த்தீர்கள் என்றால் இந்த மெயின் சப்ஜெக்ட் எல்லாருக்கும் ஒன்றா தான் இருக்கணும் ஏழை பணக்காரன் கிராமத்தில் இருக்கிற நகரத்தில் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் இப்போ பண்ணுற தப்புக்கு ஒய்டி பிளேம் தி ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை பதினஞ்சு சதவீதத்தில் வந்து எந்த விதமான கேள்வி குறுக்கீடு வரல அந்த எண்பத்தஞ்சு சதவீதத்தில் தான் வந்து குறுக்கீடுகள் வருது அதில் வந்து அதிகமாக வந்து பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறவர்களுக்கு மருத்துவ படிப்பு எட்டாக்கணியாக தான் இன்ன வரைக்கும் இருக்குது அப்படின்னா ஒரு குற்றச்சாட்டாக இல்லை இல்லை அதெல்லாம் இதே மாதிரி சொல்லின்றே எப்போ நீங்கள் இன்றைக்கி தரத்தை உயர்த்த போகிறீங்க தரத்தை உயர்த்தணுமா வேண்டாமா இன்றைக்கி உலக அளவிலேயே என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்கிறது இருக்குது இன்னும் இந்தியாவில் மட்டும் கிடையாது அமெரிக்காவில் ஐம்பது அமெரிக்கா எல்லாத்துக்கும் நான் அவங்க அவன் பார்த்து சொல்லுவோம் அவனை பாரு இவனை பாருன்னு ஆனால் அந்த பார்த்தாலும் கூட அந்த இன்னைக்கு வந்து எல்லா இடத்துலையும் டெஃபினட்டாக அந்த எக்ஸாம்ஸுங்கிறது நடத்தப்படுகின்றது அதனால் அவங்க என்ன தேர்ச்சி பெறுகிறேன் இன்னும் சொல்லப்போனால் டுவெல்த்து முடிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க தி ஆப்ஷன் டோ ரைட்டாக என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் நான் பல பேரை நான் பார்த்துருக்கேன் அங்கே அவங்க பத்தாம் கிளாஸ் முடித்தோடனே நான் என்னென்ன நான் ஆல்ரெடி அந்த யூனிவர்சிட்டியில் எக்ஸாம் என்ன பாஸ் பண்ணியாச்சு ஐ ஜாயின் அப்படிங்கிற மாதிரி சொல்லுகின்றார்கள் எதுக்காக நான் சொல்கிறேன்னு நீங்கள் உங்களுக்கு பிடிச்சது பிடிக்கல அந்த சப்ஜெக்ட்டு இந்த சப்ஜெக்ட்டுன்னு எல்லாருக்கும் ஒரே யூனிஃபார்மாக சிலபஸ்ஸுங்கிறது மற்றெல்லாம் நான் பற்றி பேசவே இல்லை பேசிக்காக அவன் காமன் கோராக இருக்கக்கூடிய இந்த சப்ஜெக்ட்ஸ் இருக்குது அது எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக தான் இருக்கணும் நிச்சயமாக நீங்கள் கல்வியாளராக இருக்கிறீங்க நீங்கள் ஒரு கல்வி நிறுவனம் கூட நடத்திட்டு வரீங்க ஆமாம் ஒரு ஒரு குக்கிராமத்தில் ஒரு படித்து ஒரு ஒரு மா ஒரு ஸ்டேட் போர்டில் இருந்து வர சப்ஜெக்டை வந்து ஒரு சிபிஎஸ்சி சப்ஜெக்டோட எப்படி நம்ம கம்பேர் பண்ண முடியும் ஒன்றுமே இல்லை 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 போன வருஷம் என்னுடைய ஸ்கூல்லேருந்து நான் ஒரு அஞ்சாறு பசங்க இந்த நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு பிரைவேட் எல்லாம் போயிருக்காங்க இட் இஸ் நாட் டிஃபிகல்ட் அண்ட் செகண்ட் பாயிண்ட் ஆக ஆல்ரெடி தி சில்ட்ரன் அவங்களெல்லாம் இந்த வருஷம் நாங்கள் ட்ரைனிங்கே கொடுத்தாச்சு விதவுட் எனி அடிஷ்னல் காஸ்ட் அவங்களுக்கு யார் முக்கியமான ட்ரைனிங் கொடுக்க அது தகுதி உள்ளவர்களால் அவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு கொடுத்தாச்சு அப்புறம் மாடல் கொஸ்டின் பேப்பரெல்லாம் கொடுத்தாச்சு இன்ஃபேக்ட்டு சிபிஎஸ்சி சிபிஎஸ்சின்னு இருக்கேன் ஆக்சுவலாக எல்லா ஸ்டூ ஸ்டூடெண்ட்ஸும் எழுத முடியுது இது ஒன்றும் கஷ்டம் கிடையாது அது கொஞ்சம் ட்ரைனிங் வேண்டியிருக்கும் அந்த ட்ரைனிங் நீங்கள் ஸ்கூலில் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுக்கு எக்ஸ்ட்ராடனரியாக நீங்கள் பணம் வாங்கிட்டு அதெல்லாம் பண்ணினா அது தப்புன்னு நான் சொல்லலாம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஐ ஹவ் நாட் கலெக்டட் ஈவன் ஒன் ருபி ஃபார் ஃபார்தர் நான் அந்த கேள்வி நான் வைக்கலாம் தாங்க இதை முன்வைத்து பல கல்வி நிறுவனங்கள் மறைமுகமாக மறைமுக கட்டணங்கள் வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு கல்வி நிறுவனங்களும் தள்ளப்படுகிறது பெற்றோர்களும் தங்கள் குழந்தை எப்படியாச்சும் வந்து ஒரு எம்பிபிஎஸ் சீட்டோ அல்லது வந்து ஒரு வெட்னரி சீட்டோ எங்கள் கிடைக்காதான்ற ஒரு ஆர்வம் மிகுதியில் வந்து அவங்கள எதிர்பார்க்குறாங்க இதை பணம் சம்பாதிப்பதற்கு மத்திய அரசு மறைமுகமாக ஒரு வழிவகை செய்கிறது இல்லை இல்லை அதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்னாலே நீங்கள் எல்லாருக்கும் ஒரே விதமான இப்போ ஒரு பன்னெண்டு வருஷமாக ஒரு ஒரு சேஞ்சே இல்லாத இங்கே ஒரு கூத்தடிச்சின்னு இருக்காங்க தமிழ்நாட்டில் அந்த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனை ரொம்ப ஸ்பாயில் பண்ணது யார் நான் கூறையிலேருந்து கத்தினி அடைக்க எத்தனையோ வருஷமா மாற்றுங்க மாற்றுங்கன்னு அதெல்லாம் யாரும் மாற்றுறதுக்கு இங்கே ரெடியே கிடையாது அவங்களுக்கெல்லாம் தான் வேலை இருக்க ஊழிய கல்வியை பற்றி கவலைப்படுறது தமிழ்நாடாகவே இல்லை இங்கே ஆனால் இதில் வந்து ஒரு ஒரு மனம் வேதனை அடையக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா கல்வி பாடத்திட்டங்கள் ரொம்ப குறைவாக இருந்தாலும் தமிழகத்தில் கல்வி வணிகமயமாக்குதலில் முதலாவதாக இருக்குது நீங்கள் ஒரு கல்வியாளராக நீங்கள் படிப்பாங்க சார் இது நான் இல்லவே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் சார் அதாவது இன்றைக்கி மிகப்பெரிய அளவிற்கு இது வணிகமாகவும் ஆகிக்கொன்று இங்கே உண்டி கிடையாது நீங்கள் இப்போ நான் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி ஒரு ஆர்டிக்கல் நான் படித்தேன் ஒரு நான் நான் வந்து அப்போ இன்ஃபேக்ட் ஒருத்தரோட நான் சண்டை கூட போட்டேன் என்னையா அது இந்த மாதிரிலாம் எழுதுறாங்களே என்ன இஷ்டத்துக்கு அவங்க சார்ஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு நல்ல குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்கணும் அதுக்கு தகுந்தப்பில் நீங்கள் ஃபீஸ் வாங்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் ஒன்று எழுதியிருக்கார் அவர் தென் ஐ கால் த ஜென்டல்மேன் என்னையா நீ பேசுகிற குவாலிட்டி எஜுகேஷன் அதுக்காக ரூஃப் தான் ஃபீஸாக என்னது நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க எல்லாரும் நியாயமானதை வாங்கிட்டு தான் நீங்கள் பண்ணியாகணும் அப்படிங்கிற மாதிரி கமர்ஷியலைசேஷன் ஆஃப் எஜுகேஷனுங்கிறது இன்றைக்கி இந்தியா முழுக்க இருக்குது இன்றைக்கி நீங்கள் தமிழ்நாட்டை பற்றி பேசவே பேசாதீங்க ஐ கேன் டெல் இன்றைக்கி இப்போ சண்டிகர் போங்க டெல்லி பக்கம் போங்க கோட்டா போங்க ராஜஸ்தான் இன்றைக்கி அங்கெல்லாம் வெறும் அது பெரிய ஸ்கூலில் பேருக்காக பதினோராம் கிளாஸு வந்து ஜாயின் பண்ண வேண்டியது அங்கே போய் உக்காண்டு விழுந்து 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 படிக்க வேண்டியது அந்த ட்ரைனிங் எக்ஸாம்காக தயார் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியது இந்த கூத்தெல்லாம் இன்றைக்கி இந்தியாவில் நடந்து கொண்டு இருக்கின்றது ஆகவே இதெல்லாம் சரி செய்யணும் ஒரு யூனிஃபார்ம் சிலபஸ் இங்கேங்கிறது வேணும் நிச்சயமா ஒன்று ரெண்டாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீ வேணுமா வேண்டாமா உங்களுக்கு பிடிச்சோ பிடிக்கலையோ இட் ஹஸ் பிக்கமே ரியாலிட்டி இன்றைக்கி பணத்தை பையங்கள்லாம் கட்டியாச்சு த மென்டலி தே ஆர் ப்ரிப்பேர்ட் அதனால் இனிமேல் வேணுமா வேண்டாமா அது சரியா இருக்கா அது சரி இல்லையா அப்படின்லாம் பேசிட்டு இருந்தோன்னு பேசிகிட்டே இருக்க வேண்டியது தான் கோட்டி கோட்டி அழக வேண்டியது தான் அதனால் குறுணி பதக்காக போகிறது இல்லை கிடையாது ஆகவே இன்றைக்கி என்ன இப்போ ரியாலிட்டி என்னென்னா இப்போ எய்ம்ஸ் சொல்கிறோம் அப்புறம் வந்து ஜிப்மர்னால் அது ரொம்ப நாளாக நடந்துட்டுருக்கு இது இன்னும் புதுசாக கிடையாது ப்ராப்ளி அதையும் எல்லாம் மர்ஜி பண்ணி பண்ணுவாங்களான்னு நினைக்கிறேன் ஒன்ஸ் திஸ் இஸ் ஆன் ப்ராப்ளி தட் உட் தட் வால் ஆல்சோ பி டேக்கன் இன்ட் அக்கௌண்ட் அண்டு ஒரு யூனிஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஆல் ஆல் த கண்ட்ரி இன்க்ளூடிங் ஜிப்மர் அண்டு எய்ம்ஸ் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது அதனால் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஏதோ ஒன்று ஒன்று சொல்லிகிட்டு இருக்காங்க அதனால் இன்னியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ இனிமேல் வேண்டாம் வேண்டாம்னு இங்கே சொல்லிட்டு உக்காண்ட்ருக்கலாம் அது வேணும் தான் இந்த கவர்மெண்ட்டால ஒன்றும் பண்ண முடியாது ஏன் இன்னும் சட்டம்லாம் போட்டுருக்காங்க இந்த ஆல் இண்டியா லெவலில் சுப்ரீம் கோர்ட் சொல்லியாச்சு அது ரெமிஷன் ரெவ்யூ பிடிஷன் போட்டாங்க அதை தூக்கி எறிஞ்சிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டு ஆகவே இன்றைக்கி எக்ஸாம் டெஃபினெட்டாக இருக்குது சார் மாணவர்கள் இதுக்கு தயாராகணும் அப்படின்னா அது ஆமாம் ஆமாம் அவங்க பல பேர் தயாராகிட்டு இருக்காங்க அது ஒரு சந்தோஷம் சார் நேற்று அடுத்தபடியாக நம்மளோட மூன்றாவது நபராக இறந்திருக்கிறார் மருத்துவர் திரு ரவீந்திரநாத் சிபிஐ சேர்ந்தவர் வணக்கம் சார் வணக்கம் சார் நீட் தேர்வு தமிழக மாணவர்களுக்கு சாதனையாக சோதனையா அதாவது மத்திய அரசு நடத்தக்கூடிய ஒரு நுழைவுத் தேர்வை மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள மருத்துவ இடங்களுக்கு திணிப்பது என்பது மாநில அரசுடைய உரிமைகளுக்கு எதிரானது கூட்டாட்சி கோட்பாடு எதிரானது இதை வந்து எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது தேசிய அளவில் ஒரே சிலபஸ் வந்தாலும் சரி தேசிய அளவில் சீரான ஒரே கல்வி வந்தாலும் சரி தரம் ஒன்றா இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் கூட மத்திய அரசாங்கம் தன்னுடைய நுழைவுத் தேர்வை மாநில அரசுகளில் நடத்தக்கூடிய கல்வி திணிப்பது என்பது நம் அடிப்படையிலே நம்முடைய கூட்டாட்சி கோட்பாட்டுக்கு கேடு வைக்கக்கூடியது எந்த வகையில் திணிக்கிறாங்க எந்த வகையில் கூட்டாட்சி தத்துவதற்கு எதிரானதுன்னு இப்ப வந்து இந்தியாவில வந்து மத்திய அரசு கல்வி நிறுவனம் நடத்துறாங்க மாநில அரசு கல்வி நிறுவனம் நடத்துது பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் இருக்கு தீம்பு யூனிவர்சிட்டி இருக்கிறது அவ்வாறு இருக்கின்ற பொழுது அதே மாதிரி யூனியன் டெரிட்டரிஸ் தனியார் மெடி காலேஜ் நடத்துறாங்க அவ மைனாரிட்டிஸ் நடத்துறாங்க இவ்வாறு இருக்கின்ற பொழுது சில கல்வி நிறுவனங்களுக்கு மத்திய அரசு வந்து மாணவர் சேர்க்கை நடத்தலாம் தவறு கிடையாது இப்போ வந்து எய்ம்ஸ் இருக்குது ஜிப்மர் இருக்குது அது தனித்தனியாக நுழைவுத்துறை வச்சுட்டு இருக்காங்க அப்புறம் ஆல் இந்தியா கோட்டான்னு அது மத்திய அரசு நடத்த முடியும் அப்போ இதர கல்வி நிறுவனங்கள் இருக்குனாக்க அதை பற்றி பேசி தீர்க்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது இப்போ என்னன்னாக்க மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா இருக்குனாக்க அந்த மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்து ஒரு அமன்மெண்ட் கொண்டு வரேன்னு சொன்னாங்க சென்டர் டிசம்பர் மாதம் இன்னும் கொண்டு வரல அதில் என்ன சொன்னாங்க ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய டீம் யூனிவர்சிட்டி பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் அதே போல் அரசு கல்லூரிகள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே கவுன்சிலை சிங்கிள் விண்டோ கவுன்சிலில் வைக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் திருத்தம் கொண்டு வரேன்னு சொன்னாங்க ஆனால் திருத்தத்தை இதுவரைக்கும் கொண்டு வரல கொண்டு வரவே பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்றா பிப்ரவரி இருபத்தி ஒன்று சர்க்குல அனுப்பிச்சிருக்காங்க தேசிய அளவில் எல்லா மாநிலங்களுக்கும் அப்போ நீங்கள் எல்லா ஸ்டேட்லையும் உங்கள் மாநில எல்லைக்குள்ளே இருக்கக்கூடிய டீம் யூனிவர்சிட்டி பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் மேனேஜ்மெண்ட் கோட்டை உட்பட எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் சிங்கிள் விண்டோ மூலமாக அட்மிஷன் பண்ணுங்க இது எந்த அளவு சட்ட ரீதியாக நிற்கும்னு தெரியல அப்போ என்னன்னாக்க நான் என்ன சொல்கிறேன்னாங்க இந்தியா வந்து ஒரு கூட்டாட்சி நாடு பல்வேறு மருத்துவக் பல்வேறு அரசுகள் தனியார்லாம் நடத்துகிறப்ப ஒவ்வொன்றுக்கும் வந்து மாணவர் சேர்க்கை நடத்துகிறப்ப பல பிரச்சனைகள் இருக்குது அப்போ அந்த அடிப்படையில் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா ரெண்டே அடிப்படையில் தான் மாணவர் சேர்க்கை இருக்கணும் என்னன்னா மாநில அரசு அதனுடைய கட்டுப்பாடு உள்ள இடங்களுக்கு மாநில அரசு தான் மாநில அரசு நடத்தணும் மத்திய அரசு கல்வி மத்திய அரசு தான் நடத்தணும் இந்த பிரைவேட் டீம் யூனிவர்சிட்டியை அந்தந்த மாநிலத்தில் உள்ள கல்வி அந்தந்த மாநில அரசு கிட்ட அதை ஒப்படைக்கிறது சரியா இருக்கும் இதுதான் வந்து ஒரு மாநில உரிமைகளுக்கு தகுந்ததாக இருக்கும் அந்தந்த மாநில மக்கள் வந்து போதிய இடங்களை மருத்துவர்களை உருவாக்குறது போன்றது வசதியாக இருக்கும் இப்போ மறைமுகமாக அந்த மாநில அரசு இடஒதுக்கீடாக இருக்கிற எண்பத்தஞ்சு சதவீதத்திற்கு மத்திய அரசு தலையீடு வருகிறது என்பதனால அங்கங்கே இருக்கக்கூடிய மாநில அரசை சார்ந்த பிரதிநிதிகள் குரல் கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாமா அதாவது மத் மாநில அரசுடைய எண்பத்தஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு எந்த பாதிப்பும் இருக்காது அந்த விஷயத்தில் நாங்கள் போல ஆனா சில இடங்களில் பாதிக்குது சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மெடிக்கல் சிஸ்டர் இல்லையா டிஎம் கார்டியாலஜி டிஎம் அதே மாதிரி என்சிஹெச் கார்டியோ தோராசிங்கிற எம்டிஎம்எஸ் எம்டிஎம்எஸ்லாம் படிச்சுட்டு படிக்கிற ஒரு படிப்பு அது வந்து சுப்ரீம் கோர்ட்டோட தலையினால ஆல் இண்டியா லெவலில் நம்ம சீட்டெல்லாம் எல்லாம் மாறிடுச்சு தமிழ்நாட்டில் அரசு மருத்துவம் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இடம் இருக்கு

அது போல தனியார் மருத்துவர்களில் வழங்கக்கூடிய எம்பிபிஎஸ் பிபிஎஸ் வழங்கக்கூடிய அறுபத்தஞ்சு ஐந்து சதவீத இடஒதுவும் பாதிக்காது ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள டீம்ட் யூனிவர்சிட்டி பிரைவேட் மீடியா மேனேஜ்மெண்ட் கொண்டாருக்கு பாத்தீங்களா அதுல வந்து தமிழ்நாடு மாணவர்கள் வந்து சேரக்கூடிய எண்ணிக்கை விதம் போயிடும் சென்ட் ஆண்டே குறைஞ்சிருச்சு அப்ப நம்ம தமிழ்நாட்டில் எல்லையிலிருந்து தமிழ்நாட்டுடைய எல்லா வளங்களையும் பயன்படுத்தி கொண்டு கட்டமை பஸ்ல பயன்படுத்தி கொண்டு அது நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் வந்து அதிகமா சேரல வேற இருபது சதவீதம் பத்து சதவீதம் சொன்னாங்க அது தமிழ்நாட்டு மிகப்பெரிய இழப்பு அப்ப அந்த அடிப்படையில் படிப்பு ஒரு காரணமா இல்ல பணம் ஒரு காரணமா இல்ல எல்லாமே காரணம் இருக்கு இப்ப தமிழ்நாட்டுல வந்து நம்ம மாணவர்கள் நீட்ல அதிகமா தகுதி பெற்றாலும் கூட தனியார் நிகழ்நிலை பல்கலைகளில் சேர அளவு பணம் வச்சு எப்படி சேர முடியும் அப்ப நீட்டை வந்து அங்க எதற்கெல்லாம் காரணத்தை கொண்டு வரணும் காரணம் காமிச்சாங்களோ அது பல காரணங்கள் நிறைய இல்லை ஊழலை தடுப்போம் முறைகேட்டை தடுப்போம் ஃபீஸை குறைப்போம் கேப்ரேஷ் தடுப்போம் அப்படின்லாம் சொன்னாங்க அப்போ அதில் வந்து பல காரணங்கள் நிறைவேறல சென்றாண்டே பல மருத்துவர்கள் வந்து கட்டாயம் கூட வாங்கிட்டு தான் மாணவர்கள் சேர்த்தாங்க அறுபத்தஞ்சு லட்ச ரூபா யார் பணம் கொடுத்தாலும் அவங்களுக்கு மட்டும்தான் அதை நீட்டை கிளியர் பண்ண பிறகு யார் அறுபத்தஞ்சு லட்சரூபா பணம் கொடுத்தாலும் அவங்களுக்கு மட்டும்தான் அப்ளிகேஷனை கொடுத்தாங்க நீட்டில் நல்ல மார்க் ஆகணும் கூட சேரமில்லை அதே மாதிரி நல்ல மார்க் வாங்கினாலும் கூட கிளியர் பண்ணியிருந்தாலும் கூட டிமுனிசேஷன் சொல்லக்கூடிய கட்டணம் இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் அப்படின்னாக்க எப்படி ஒரு சாதாரண ஏழை மாணவர் சேர முடியும் அப்ப இதுல எல்லாம் வர வேண்டிய அவசியம் இருக்கு ஏழைகளுக்கு உண்டான அரசு பாஜக சொல்லி வந்து சொல்லிக் கொள்கிறது ஆனா இந்த இடத்துல ஏழைகளுக்கு உதவ வந்து அந்த அரசு வந்து மறுக்கிறதா அல்லது வந்து வேற எதுவும் வழிவகை செய்யும் இதுல என்ன ஒரு சந்தேகம் பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கத்தை பொறுத்தவரை மருத்துவ மேலும் தனியார் மயமாக்குறதா இருக்கு ஏன்னா அவங்க வந்து இந்திய மருத்துவ கவுன்சில் ஒழிச்சு கட்டிட்டு அது தேசிய மருத்துவ ஆணையம் கொண்டு வரப்போம் நேஷனல் மெடிக்கல் கமிஷன் தேசிய மருத்துவ ஆணையம் கொண்டு வர மருத்துவ ஆணையத்துக்கான மசோதாவில் என்ன இந்தியாவில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிகளில் நாற்பது விழுக்காடு இடங்கள் மட்டும்தான் நாங்கள் வந்து ரெகுலேட் பண்றதுக்கு முயற்சி சொல்லியிருக்காங்க மீதி அறுபது சதவீதம் வந்து அந்தந்த மருத்துவக் கல்லூரியிலே கட்டிடத்தை நிர்ணயிச்சிக்கலாம் ஓப்பன் மார்க்கெட் அதுல போய் நம்ம சேரணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர்றாங்க அப்ப ஏற்க தமிழ்நாட்டிலையும் பல மாநிலங்களிலும் உச்ச நீதிமன்றத்துடைய தலையீட்டின் காரணமாக கமிட்டின் இருக்கு அதன் மூலமாக தனியார் மருத்துவங்களையும் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய அறுபத்தஞ்சு சதவீத இடத்துக்கும் மைனாரிட்டி நிறுவனம் கொடுக்கக்கூடிய ஐம்பது விழுக்காடு இடத்துக்கும் மாநில அரசு நிர்ணயிக்கக்கூடிய அந்த நியமிக்கக்கூடிய ஃபீஸ் ஃபிக்ஸேஷன் கமிட்டி கட்டண நிர்ணயக் வந்து கட்டணத்தை நிர்ணயிக்கிறாங்க அப்போ அறுபத்தஞ்சு சதவீதத்துக்கு ஏற்கனவே நிர்ணயிக்கிறோம் ஆனால் நேஷனல் மெடிக்கல் கமிஷன் என்ன சொல்லுது நாற்பது சதவீதத்தை தான் வந்து முறைப்படுத்தும் ஒழுங்குபடுத்தும்னு சொல்கிறாங்க அப்போ யாருக்கு அது தெரியும் அதே மாதிரி பிஜேபி அரசாங்கம் வந்தோடனே என்ன சொல்கிறாங்கனாக்க இந்திய மருத்துவ கவுன்சில் ஒரு உத்தரவு போடுறாங்க என்னன்னாக்க ஏற்கனவே வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் ஒரு திருத்தம் மெடிக்கல் கோர்ஸ்ஸாக விண்டியால கொண்டு கொண்டு வந்தாங்க என்ன கொண்டு வந்தாங்கன்னாக்க ப்ராஃபிட் மேக்கிங் கார்ப்பரேட்ஸ் ஆல்சோ ஸ்டார்ட் மெடிக்கல் காலேஜஸ்னு சொல்லி கொண்டு வந்தாங்க கொண்டு வந்தவர் அடுத்த லைனில் என்ன சொன்னாங்கன்னாக்க ஆனால் ப்ராஃபிட் நோக்கத்தோட மெடிக்கல் ஆக்சுஜ்ஜ ஆரம்பிக்க கூடாது ப்ராஃபிட் மேக்கிங் கார்ப்பரேட்ஸில் என்ன மெடிக்கல் ஆல்ஜ்ஜ ஆரம்பிக்கலாம் ஆனால் மருத்துவ கல்லையும் ப்ராஃபிட்டோடு நடத்தக்கூடாது அப்படி நடத்தினாக்க கொடுத்து அங்கே ரத்து செஞ்சோன்னு சொல்லி விதிமுறைகளில் திருத்தம் கொண்டு வந்தாங்க அப்போ அந்த மாதிரி கொண்டு வந்தனால அவங்க நினைச்ச மாதிரி பல அதானே அம்பானி போடலாம் அதிகமாக மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிக்கலை அப்போ என்னன்னா பிஜேபி அரசாங்கம் வந்தோடனே சென்ற ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஒரு இது அனுப்புகிறாங்க எம்சிஐக்கு நீங்கள் வந்து ப்ராஃபிட் நோக்கத்தோடு மெடிக்கல் காலேஜ் நடத்தக்கூடாங்கிற சரத்தை அந்த வரி எடுத்துருங்கன்னு சொல்லிட்டு எம்சிஏ முடியாதுன்னு சொன்னிச்சு சொன்னாலே எம்சிஏ வந்து களைச்சிருன்னு சொல்லி மிரட்டினாங்க இப்போ கடைசியாக ஒரு மாதம் முன்னால் எம்சிஏ என்னன்னாக்க நான் அந்த லைன் எடுத்துறேன்னு சொல்லிட்டாங்க அப்போ என்னன்னாக்க இந்தியாவில மிகப்பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் லாப நோக்கத்தோடு மெடிக்கல் நடத்தணும் அப்படிங்கிறது பாரதிய ஜனதா கட்சி நிர்பந்தம் கொடுக்குது அதுக்கு தமிழக தலைவர் தமிழிசை வந்து அவர் சொல்லியிருக்காங்க நுழைவுத் தேர்வு தமிழக மாணவருக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அவர்களுடைய திறமையை உலக கொண்டு வருவதற்கே இந்த நீட் தேர்வு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது நீட் நுழைவுத் திறனை நம்ம திறமை காமிக்கனு அவசியம் இல்லை ஏற்கனவே தமிழ்நாடு டாக்டர்ஸ் நல்ல திறமையாக தான் இருக்காங்க வெளிநாட்டிலேருந்து நோயாளிகள் வந்து சுற்றுலாவே இங்கே வர்றாங்க ஹெல்த் டூரிஸ்டில் நல்ல சிகிச்சைகள்லாம் இங்கே போடுறாங்க ஏராளமான சூப்பர் ஸ்டாரி டாக்டர்ஸ் இருக்காங்க ஏன்னா சூப்பர் ஸ்டாலிட்டி கோர்சஸ் வந்து நம்ம நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு இடம் இருக்கு அதில் நல்ல இதய மாற்ற அறிவை சிகிச்சை இருந்து மூட்டு மாற்று அறிச்சில இருந்து சிறீரக மாற்று அரிசியை கல்லூரி மாற்று அறிவு செய்துல எல்லாத்தையும் தமிழ்நாட்டு தான் வராங்க கல்ச்சிட்டு என்ன அப்படி இருக்கிறப்ப

மட்டுமே ஒரு டாக்டர் தரமாக உருவாக்கிட முடியாது அது நுழைவுத் தேர்வு தான் இடங்கள் குறைவாக இருக்கு ஏற பேர் போட்டி போடுறாங்க அப்போ முறையீடு இல்லாமல் மாவசிகள் நடத்தணும் அதுக்கு ஒரு தேர்வு அவசியம் இப்போ ஜிப்பர்ல நூற்றி பேர் பேர் சீட்டு தான் இருக்கு ஒரு லட்சம் பேர் போட்டி போடுறாங்க எப்படி இடம் கொடுப்பீங்க அப்போ அது போட்டி தேர்வு அவசியப்படுது அப்போ அந்த அடிப்புல தான் பார்க்கணும் ஜிப்பர்ல சேர்ந்துட்டு அங்கே வந்து டீச்சிங் சரியில்லை அங்கே வந்து நான் ஒழுங்கா கிளாஸுக்கு போல நான் ஒழுங்காக படிக்கல நான் தரமாக வந்துட முடியுமா இப்போ அண்ணாமலை யூனிவர்சிட்டி எடுத்துங்க அங்கே என்னுடைய வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் கூட கிடையாது ஆறு மாசமா குறைஞ்சி போயிருச்சு அரசாக அந்த யூனிவர்சிட்டி எடுத்தாங்க ஆனா எடுத்த பிறகு மருத்துவமனை மேம்படுத்த எந்த நடவடிக்கையும் எடுக்கல பிரைமரி ஹெல்த் சென்டர் மாதிரி நடந்துட்டு இருக்கு எழுபத்தி நாலு பிஜி சீட்டை ரத்து பண்ணிடுச்சு என்சிஐ ஏன் அந்த மருத்துவமனையில் வசதி இல்ல நோயாளி சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் சொல்றாரு அரசு மருத்துவமனையில் தற்பொழுது தனியார் மருத்துவமனைகளுக்கு இணையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது மக்கள் படையெடுத்து வராங்க இல்லை அந்த மாதிரி இருந்த ஏன் முன்னாள் முதலமைச்சர் போய் அப்போலோ ஹாஸ்பிட்டல் சேர்த்தாங்க சூப்பர் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துக்கலாம் இல்ல டாக்டர் விஜயபாஸ்கர் வந்து அவர் வந்து அங்கேயே சேர்த்துக்கலாமே எதுக்கு அங்கேயே போனாரு அப்ப ஏன் வந்து இந்த தமிழ்நாட்டில உள்ள மிகப்பெரிய மருத்துவ அதிகாரிகள் மினிஸ்டர்ஸு எம்எல்ஏஸ் எம்பிஸ் எல்லாம் போய்ட்டு அப்போல ஹாஸ்பிட்டல்லே

இதை நீங்க ஒரு கல்வியாளராக நீங்க எப்படி பாக்குறீங்க ஆரம்ப கல்வியிலேருந்து ஆராய்ச்சி கல்வி வரை அரசாங்கம் தான் இலவசமாக தரணும் தனியார்ட்ட கொடுக்க கூடாது இது என்னுடைய கருத்து இது தனியார்ட்டு கொடுத்து தனியார்ட்ட கொடுக்க கூடாது ஆனால் அரசு வழி கல்வியில் படித்து அரசு வேலை வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் தனியாரில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து வேலை பார்க்குறாங்களா அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார் அதாவது படிக்கணும் அப்படின்னா இவங்க என்ன பண்றாங்கன்னா டிரான்ஸ்போர்ட்னா ப்ரைவேட்டு ஆனால் ஜாப் மட்டும் எங்கே போகணும்னா கவர்மெண்ட் ஜாப் போகணும் நீங்கள் நிறைய அரசு ஊழியர்களே அவங்க குழந்தைகளை அரசு பள்ளியில் படிக்க வைக்கிறது இல்லை எல்லாம் தனியார் பள்ளியில் அனுப்புகிறாங்க பார்த்துட்டு இருக்கோம் வருடா வருடம் தனியார் பள்ளிகள் அழகாக தனியார் பள்ளிகள் எல்லா பள்ளிகளும் சொல்லல ஒரு சில நிறைய ஒரு சில பள்ளிகள் வந்து வணிகமயமா போயிட்டு இருக்காங்க ஒரு சில பள்ளிகள் கல்வியும் மருத்துவமும் அரசாங்கம் தான் கொடுக்கணும் இப்போ சார் அழகாக சொன்னாங்க இங்கே நிறைய எம்எல்ஏஸ் எம்பிகள் அவங்களோட சிகிச்சைக்காக எங்க போகிறாங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க இப்போ என்னுடைய எம்எல்ஏவே ஒரு பிரைவேட் ஹாஸ்பிடல் போகும்போது நான் என்ன பண்ண நான் எங்கே போனோம் நானும் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் ஆசைப்படுவேன் நான் எதுக்காக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகணும் எனக்கு எனக்கு சந்தேகம் வரும் அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவர் அவருடைய சிகிச்சைக்கு ஒரு தனியார் ஹாஸ்பிட்டல் போகும்பொழுது கண்டிப்பாக நானும் அதே தான் யோசிப்பேன் இப்படிப்பட்ட அடிப்படை கட்டமைப்பு இல்லாத அரசு அரசு மருத்துவமனைகளுக்கு பெற்றோர்கள் எப்படி தங்கள் பிள்ளைகளை மருத்துவரா அனுப்புறதுக்கு இந்த நீட் தேர்வு வந்து அனுமதிப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க

வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானம் ஏற்றி ஆனால் குடியேசரின் ஒப்புதல் கலங்கி கவனத்தை ஒப்புதல் வாங்கி குடீர்தரின பேருக்கு கண்டிப்பா பாசிட்டிவா வரும் நல்லது நடக்கும் மீண்டும் இளக்களைன்னு நீங்க நினைக்கிறேன் கண்டிப்பா கண்டிப்பா தமிழக மாணவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும் மத்திய அரசு இந்த மருத்துவ படிப்பு வந்து தனியார் வசம் கொடுத்து அது வந்து ஒரு வணிகமயமாக்குறதுன்னு சொல்லி குற்றச்சாட்டை வந்து மருத்துவர் வச்சிருக்கிறதே கண்டிப்பா அவர் சொல்றதுல நான் அதை ஆமோதிக்கிறேன் ஏன்னா நீங்கள் வந்து இப்படி நீங்கள் கம்பல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கடந்த வருஷமே நான் ஒரு புள்ளி வர கொடுத்தேன் தமிழ்நாட்டில் நீட் எக்ஸாம் பாஸ் ஆன கூட வெறும் நாற்பத்தொன்னு புள்ளி ஒன்போது கேரளா வந்து எயிட்டி பர்சன்டேஜ் நீங்கள் இந்த வருஷம் கம்பல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டு மாணவர்கள் வந்து பின்னுக்கு தள்ளப்படுவார்கள் நீங்கள் அதை கண்டிப்பாக அதை ஆகணும் நீங்கள் மாநில பாடத்திட்டத்தின் வழியை தான் மாணவர்களை செலக்ட் பண்ணணும் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு போர்டு இருக்கு நீங்கள் சிபிஎஸ்சி போர்டில் நீங்கள் கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணீங்கன்னா நீங்கள் சிபிஎஸ்சி ஒரு ஃபிசிக்ஸ் எடுத்துருங்க சிபிஎஸ்சினாலும் சரி ஸ்டேட் போர்டுன்னு சரி ஒரே சிலபஸ் தான் பட் கொஸ்டின் பார்ட் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும் அப்ப மா ஸ்டேட் போர்டுல படிக்கிறவன் கண்டிப்பா பாதிக்கப்படுவான் அவனால முடியாது அப்ப அதுக்காக பிரிப்பேர் பண்ணி ஆகணும் ஏற்கனவே மண்டே டு ஃப்ரைடே வரையும் ஃபுல் டியூஷன் மேக்ஸ் டியூஷன் ஃபிரிஸ்ட் டியூஷன் பயாலஜி சண்டே தான் ரெஸ்ட் பார்த்தா ஐஐடி கோச்சிங் அப்புறம் நீட் கோச்சிங் அந்த பையனோட நிலைமையை பார்த்தா ரொம்ப பரிதாபமானது நம்ம தொடர்ந்து பேசுறான் சார் திரு ராமசுப்ரமணியன் சார் நீட் தேர்வு என்பது ஒரு நல்ல மருத்துவரை உருவாக்காது அது வெறும் நுழைவுத் தேர்வு மட்டும்தான் அதை வைத்து ஒரு நல்ல மருத்துவர்கள் ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறேன் அதான் அது டாக்டர் ரவீந்திரன் சொன்ன போல் வெறும் எக்ஸாம் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னால ஒரு ஆள் பிரமாதமான ஆள்லாம் யாருமே சொல்ல முடியாது இங்கே இந்த பர்பஸ் என்ன ஒன்று கமர்ஷியலைசேஷன் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அப்படிங்கிறது ஆகிடுது மிகப்பெரிய அளவிற்கு இது வந்து ஒரு கோடி ஒன்றரை கோடின்னு தனியார் வாங்கிட்டு இருக்காங்க அப்புறம் தரமே இல்லாத ஆட்கள் அது வேற இன்னொரு பக்கம் மெடிக்கலில் என்ன பணத்தை கொடுத்தா நான் பிரைவேட் மே காலேஜஸில் நான் வந்து டாக்டர் ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஓடிகிட்டுருக்கு ஸோ இதெல்லாம் சரி பண்ணால் வேண்டும் ஆக அதுக்கு என்ன பண்றேன்னா இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இஸ் இப்போ ரவீந்திரநாத் சொன்னது போல் இந்த எண்பத்தஞ்சு பர்சன்ட் இங்கே தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த சீட்டுக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஏனென்றால் டுவெல்த் எக்ஸாம் மார்க்கில் வாங்க அது எடுத்துக்கலைங்கிறது வேறு விஷயம் ஆனால் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் அந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பசங்களுக்கு போன வருஷமே நான் பார்த்தேன் ப்ரைவேட்ஸில் மேன காலேஜஸில் இங்கே மார்க் வாங்கினவங்களுக்குலாம் இடம் கொடுத்துருக்காங்க எவ்வளோ பணம் வாங்கிட்டாங்க அது வேறு விஷயம் ஆனால் இன்றைக்கி இருபது இருபத்தோரு லட்சம் ரூபா ம கவர்மெண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதே இருபது இருபத்தோரு லட்சம் என்னுடைய காலேஜுக்கு இருபத்தி ஒரு லட்சம் பதினாறு லட்சம் அப்படிங்கிற மாதிரி சில எல்லாம் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கெல்லாம் தே ஹவ் பர்மிட்டட் கோ இட் செல்ஃப் ஹேஸ் பர்மிட்டட் ஏன்னா அவங்களுக்கு அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லைன்னா இந்த அண்ணாமலை யூனிவசி மாரி ஆகிடும் அங்கே ஒன்றுமே சரியாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு இவ்வளோ இருந்தால் தான் பண்ண முடியுங்கிறது சில காலேஜஸ்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க பேஸ் பண்ணி பேஸ் ஆன் தட் அவங்களுக்கு அட்மிஷன் கொடுத்துருக்காங்க அதனால் அதெல்லாம் ஒன்று தண்ண இப்போ வந்து அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாம் வந்து திருப்பி அதில் பேசுகிறதில் அர்த்தமே கிடையாது அப்புறம் ஏதோ வரும்னு நம்ம வந்து ஹேஷியெல்லாம் சொல்கிறதெல்லாம் நடக்காது சரி ஏன்னா இது வந்து சுப்ரீம் கோர்ட் மேட் மேட டெசிஷன் அந்த டெசிஷனில் ரெவ்யூ பெடிஷன் போட்டாங்க அதை தள்ளுபடி பண்ணிட்டாங்க அதனால் திருப்பி திருப்பி இனிமேல் ஒன்றும் நடக்க போகிறதில்லை இது ஆல் இண்டியா பேசிஸில் உங்களுக்கு தமிழ் எழுதுறியா கிராமத்து மாணவர்கள் இருக்காங்களா தமிழ் எழுதுறானு எழுதிக்கோ அப்படின்னா அதுவே பர்மிஷன் கொடுத்துருவேன் எட்டு ஒம்பது லாங்குவேஜஸ் தி ஹப் பர்மிட்டட் இன்க்ளூடிங் இங்கிலீஷை அதையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு தமிழையும் எழுதலாம் இந்த எண்பத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஆக ஃபீஸுங்கிறது எஸ் அது அது இருக்க தான் சரி அப் முன்னாடி இருந்தது இப்போவும் இருக்கும் நிச்சயமா ஆனால் இது டாக்டர் ரவீந்திரநாத் வந்து ஒரு விஷயம் சொன்னார் கார்பரேட் கம்பெனிகளுக்கு மத்திய அரசு துணை போகிறது அதை மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவட்ட வந்து ஒரு ஒரு நிர்பந்திக்கிறது இந்த வாசகத்தை நீங்கள் எடுங்க அப்படின்னு சொல்லி நிர்பந்திக்கிறது அதுக்கு அடிபணிந்து அது கடந்த மாதம் வந்து எம்சிஐ வந்து அதுக்கு வந்து ஒத்துக்கொள்ளுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ மத்திய அரசுக்கு இதனால் என்ன லாபம் ஒரு பிரேக் ஒரு பிரேக் அப்புறம் இதுக்கு நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா மிகவும் நல்ல மாறும் நேரில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கோம் மக்கள் மேடை நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை இணைந்திருங்கள் நிறைய பேசலாம் நேர்களை மக்கள் மடை நிகழ்ச்சி தொடர்கிறது இன்றைய மக்கள் மடை நிகழ்ச்சியில் தமிழகத்திற்கு நீட் தேர்வு குறிப்பாக மாணவர்களுக்கு சாதனையா சோதனையா இதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம் திரு ராமசுப்ரமணியன் சார் உங்கள் பிரேக் முன்னாடி கேட்டேன் மத்திய அரசிற்கு இதனால் என்ன லாபம் இல்லை இல்லைல்ல அது மத்திய அரசு இப்போ ஒரு இதில் பி வெரி ஆனஸ் அது அதிகமாக வந்து பணம் அலொகேஷன் ஃபார் ஹையர் எஜுகேஷன் குறைவாக தான் இருக்குது நாம பேசிகிட்டே இருக்கோம் ஆறு பர்சன்ட் ஆறு பர்சன்ட் வைத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுலேருந்து பேசிகிட்டே உட்காந்துருக்கோம் அது எல்லாத்தையும் சேர்த்து மூணு புள்ளி ஆறு பர்சன்ட்டுக்கு மேலே போகமாட்டேங்கிறது எல்லாத்தையும் சேர்த்தா எல்லா விதமான எஜுகேஷனும் எடுத்துட்டாலும் ஸ்கூல் எஜுகேஷன் காலேஜ் டெக்னிக்கல் எல்லாத்தையும் எடுத்துனாலும் அதுக்கு மேலே போகமாட்டேங்கிறது இப்போ என்ன அந்த நியூ எஜுகேஷன் பாலிசியில் ஆறு பர்சன்ட் கொண்டு வர்றேன்னு சொல்கிறாங்க நம்புவோம் அது வந்ததுன்னா நல்லது ஏன்னா அது அதில் இன்னும் அதுலேயும் ஒரு கேட்ச் ஒன்று இருக்குது விச் ஐ ஹவ் ஆல்சோ ரெஜிஸ்டர்ட் ஹையர் எஜுகேஷனுக்கு நாங்கள் வந்து அதிகமாக ப்ரையாரிட்டி கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது வந்து டேஞ்சர் ஏன்னா அப்போ தான் நீங்கள் நிறைய காலேஜஸ் போகணும் யூனிவர்சிட்டிஸ்லாம் புதுசு புதுசாக வரணும் ஆகவே அரசாங்கம் என்பது அதிகமாக இந்த ஹையர் எஜுகேஷனுக்கு மட்டுமல்ல லோவர் ஸ்கூல்ஸுக்கும் அதிகமாக பணம் செலவு பண்ணணும் இந்த ஆறு பர்சன்ட் அது ஜிடிபிங்கிறது ரொம்ப அவசியம் நான் நினைக்கிறேன் அது அதனால தான் பிரச்சனை இங்கே என்ன இன்றைக்கி என்ன ப்ராப்ளம்னால் பணம் இருக்குது இன்றைக்கி கிட்டியில் இருக்க பணம் போக மாட்டேங்கிறது கவர்மெண்ட்டுக்கு ரெவின்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த அதனால இந்த சோஷியல் செக்டார் அலகேஷன் இன்க்ளூடிங் எஜுகேஷன் அது குறைவா இருக்கின்றது சொல்றதை வந்து ஏற்படுகிறது கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ கம்மியாக இருக்கும் ஆனால் தனியாருக்கு தானே கவர்மெண்ட் அதிகமாக ரெவன்யூ எடுத்து கொடுக்குறது இல்லை இல்லை சார் தனியார்கள்லாம் இங்கே கொடுக்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இல்லை கல்வி வந்து அரசு அரசு அமைச்சா என்ன பிரச்சனையா இருந்திருக்கிறாதா தனியார் மயமானது தானே வந்து வேற அது இப்போ நான் உள்ளே போன சோத்துக்கு ஊருங்கிற மாதிரி எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு நான் உங்களாம் எல்லாத்தையும் எழுத்து மூடிட்டு போய் போங்கடா ஒன்று அமைச்சிட முடியுமா ஆனால் ஒரு ஒரு பானை சொல்லிட்டு ஒரு சோறு பழம் தானே இல்லை இல்லை அது ஒரு சோறு இல்லை சார் இன்றைக்கி இப்போ ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க சார் அதனால் இன்னைக்கு அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் இல்லைன்னு வச்சுங்க இப்போ எஜுகேஷனில் இன்றைக்கி இந்த அளவுக்கு நாம் பேசிகிட்டே இருக்க மாட்டோம் ரைட்டோ ராங்கோ இன்ஜினியரிங்கோ மெடிக்கலோ இதெல்லாம் வந்து ப்ரைவேட்லேயும் போகிறதுனால இப்போ நாம் நிறைய பேர் ஹாவ் கிரியேட்டட் மோர் நம்பர் ஆஃப் இன்ஜினியர்ஸ் மோர் டாக்டர்ஸ் ஹவ் கம் அவுட் இதெல்லாம் நம்ம ரியாலிட்டி கிரவுண்ட் ரியாலிட்டி ஆனா இந்த விஷயத்துல நீட் தர விஷயத்துல மத்திய அரசு சொன்னது வந்து எதுவுமே நடக்கல அவங்க கொடுத்த கமிட்மெண்ட்ஸ் எதுவுமே நடக்கல என்ன என்ன சொன்னாங்க லஞ்சம் ஊழல் தவிர்க்கப்படும் அப்படின்னாங்க அது இல்ல கேப்டன் ஃபீஸ் குறைக்கப்படும் அப்படின்னாங்க அது உள்ள டொனேஷன் குறைப்படும் லஞ்சம் அதுவும் இல்ல அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டாது சார் இப்ப ஒரு ஒரு வருஷம் போன வருஷம் தான் சார் தமிழ்நாடு கூட இல்ல சார் நீட்டுங்கிறது ஒன்லி ஃபார் பிரைவேட் காலேஜஸும் போன வருஷம் இருந்தது இப்ப வந்து இந்த லஞ்சம் இதுதான் பெரிய மிக பெரிய பிரச்சனை அதாவது இப்போ நிறைய அளவிற்கு இப்போ இன்ஸ்டியூஷனில் ஏராளமாக பணத்தை வாங்கிட்டு உட்காந்துருக்காங்க டெஃபினட்டாக இப்போ இருபதோ இருபத்தொரு லட்சமோ லெட்டர் லெட்டஸ் பி அக்ஸப் லெட்டஸ் அக்செப்ட் அவன் சொன்னது அவ்வளோ இருக்கட்டும் பதினாறு லட்சமோ இருபது லட்சமோ அதுக்கு மேலே போனால் டெஃபினட்டாக தே வில் ஃபேஸு வெரி சீரியஸ் ப்ராப்ளம் அதெல்லாம் இன்னும் இந்த கவர்மெண்ட் விடமாட்டாங்க ஏன்னா இந்த பர்பஸ் ஆஃப் ஹேவிங் திஸ் நீட்டுங்கிறது சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் படி தான் அது வந்துருது அதனால் அந்த லஞ்ச எல்லாம் ஒழிஞ்சுருவாங்க அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை ஏன்னா ஆல் இப்போ ப்ரைவேட் காலேஜஸ்லாம் இன்றைக்கி வந்து அவங்களுக்கே இன்னைக்கு பயந்து உட்காண்ட்ருக்காங்க இந்த மெடிக்கல் காலேஜஸ்லாம் இனிமேல் நம்ம வயபிலிட்டி இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற மாதிரி கூட ஏன்னா இந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக கொண்டு வந்துட்டாங்க ரெகுலேஷன்ஸ்லாம் கொண்டு வந்ததுனால அவங்கள பத்தி பயந்து சொந்த மாநிலத்தில் இருக்கிற தனியார் கல்லூரிகள் வந்து ஒரு பயத்தில் இருக்கிறாங்க வெளி மாநிலத்திலிருந்து வந்து நம்ம மாநிலத்தில் வைத்தார் யூனிவர்சிட்டி போன்ற தனியார் கல்வி நிறுவனங்கள்ல தமிழை சார்ந்த மாணவர்கள் அனுமதிக்கப்படுறதில்ல எண்பத்தஞ்சு இல்ல நான் சொல்ல வேணாம் அவர் வந்து பிஜேபி பைட்டர் அவர் ஆனாலும் கூட அவரே என்ன சொல்றாரு இங்க எண்பத்தஞ்சு ஒன்னும் பிரச்சனையே கிடையாது பதினஞ்சு சென்ட்ரல் கவர்மெண்ட் கோட்டா அது இருக்கு அது எப்பவுமே இருக்கு எண்பத்தஞ்சு பர்சென்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனை இங்கே இருக்கிறவனுக்கு தான் கொடுக்க போகிறாங்க அது யார் வேணா நடத்தினோம் நீங்கள் வேணால் நடந்த நான் வேணா நடத்தினேன் இப்போ நான் வந்து ஒரு இப்போ இன்ஸ்டிடியூஷன் கர்நாடகாவில் ஆரம்ப கூடாதுன்னு என்ன ஏதாவது தடை பண்ண முடியுமா நீங்கள் ஆனால் ஆனால் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் திருநாவுக்கரசர் வந்து ஒரு ஒரு வாசகம் சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா மத்திய அரசு நிறைவேற்றுகிற திட்டங்களை எல்லாம் மாநில அரசு கண்ணை மூடிக்கொண்டு நிறைவேற்ற வேண்டும் என்று நினைப்பது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது அப்படின்ற இல்ல இல்ல அதாவது அவர் என்னது பேசுறான்னு தெரியல எனக்கு அவருடைய சார் அது எப்ப சார் வந்தது இந்த 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 பிரச்சனை ரெண்டாயிரத்தி பதிமூணுல வந்த போது யார் காங்கிரஸ்காரன் தான் உட்கார்ந்தது ஆட்சியில அவங்கள அப்போ தமிழ் அவங்க தான் கொண்டு வரல இல்ல கேளுங்க சார் அப்போதான் அவங்கதான் அவங்க பீரியட்ல தான் இந்த மாதிரி சட்டம் எல்லாம் கொண்டு வந்தது ஆகவே அந்த கேள்வி அவருக்கு தெரியாம ஏன்னா அவர் அவர் வந்து பல கட்சிகளை போனவர் அவர் இங்க பிஜேபி இருந்தார் ஏடிஎம்கேல ல வந்து அவர் ஏடிஎம்கே அவருக்கே தெரியாது அவங்க கட்சிக்காரங்களே தெரியாது அவர் ஏடிஎம்கேயா அல்லது காங்கிரஸ் தலைவரா அப்படின்னு அவங்களுக்கே தெரியாது ஏன்னா அந்த மாதிரி குழப்பத்துல அவர் நிலைமைய இருக்காரு அதனால அவருடைய பேச்சுக்கு நான் ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் உங்களோட கருத்துல இருந்து நான் கொடுக்குறேன் காங்கிரஸ் கொண்டு வந்த இந்த திட்டத்தை ஏன் பிஜேபி அரசாங்கம் தடுத்து நிறுத்தி இருக்கக்கூடாது சார் இது எப்போ வந்தது சார் நான் தடுத்து நிறுத்துதுன்னா முதல்ல ரிவ்யூ படிஷன் போட்டாங்க ரிவ்யூ படிஷன் போட்ட பிறகும் அதை தட் வாஸ் டிஸ்மிஸ்டு பை தி சுப்ரீம் கோர்ட் இதுதான் பண்ண முடியும் இதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அவங்க வந்து ஒரு அவங்க ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க அந்த டெசிஷன் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டு நீங்கள் முதல்ல வேண்டானாங்க அதுக்கப்புறம் வேணுன்னாங்க அதுக்கப்புறம் ரெவ்யூ பெட்டிஷனும் சும்மா என்ன போட்டாங்க ரெவ்யூ பெட்டிஷன் போட்ட போது தட் ஹஸ் மென் டிஸ்மிஸ் இன் லிமினி அதை கொண்டு வந்து உள்ளே போட்ட உடனே போடாமல் துரத்திட்டாங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து பிஜேபியை குறை சொல்கிறது அர்த்தமே கிடையாது இட் வாஸ் ஆல் டன் டியூரிங் காங்கிரஸ் பீரியட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் ஹஸ் மேட் இட் வெரி கிளியர் அதனால் இப்போ நீங்கள் மறுபடியும் மறுபடியும் நாம் பிஜேபி பிஜேபி சொல்லிவிங்க அந்த அர்த்தம் கிட்டேன்னா ஒரு விதத்தில் அவரோடு உடன்படுறேன் என்னென்னா அலோகேஷன ஃபண்ட்ஸு ஃபார் எஜுகேஷன் இன்னும் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கூட நம்ம தொடர்ந்து பேசுகிறோம் டாக்டர் ரவீந்திர சார் இப்போது நீட் தேர்வை எழுதி அந்த மாணவர் உள்ளே நுழைகிறார் அவர் வந்து இருபத்தைந்து லட்சத்திலேருந்து ஐம்பது லட்சம் வரைக்கும் செலவழிக்கிறார் இதையெல்லாம் தாண்டி முறையான மருத்துவ சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு மருத்துவராக நம்மளுடைய இந்த மாணவர்கள் மாறுவார்களா இலவசமாக ஏன்னா வந்து கிட்டத்தட்ட அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது நான்கு வருட பறிப்பு ஒரு வருட மக்கள் சேவை அப்படின்னு கொண்டு வரப்போ வந்து தம் தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவே அதற்கு போர்க்கடி துவக்கிது அதுக்கு நாங்கள் உடன்பட மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படி கொடுத்தா தான் சர்ட்டிஃபிகேட் அப்படின்பாங்க ஸோ இது போன்ற ஒரு ஒரு நிகழ்வுகள் நடக்கும் பொழுது மருத்துவத்தை இந்த மாணவர்கள் முறையாக பயில்வார்களா அந்த மருத்துவ சேவை முறையாக அழிப்பார்களா அதாவதுங்க அந்த மாதிரி செஞ்சால் நிச்சயமாக சேவை பண்ணாமல் போயிருங்க ஏன்னா ஒரு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் ஒரு வருஷத்து ஃபீஸ் கொடுத்துட்டு ஒரு டாக்டர் படிச்சார்னா அவர் எப்படி இருப்பாரு அவர் மைண்ட் செட் எப்படி இருக்கும் வியாபாரம் நோக்கத்தோட தான் இருக்கும் எப்படி போட்ட பணத்தை எடுக்கும் தான் இருப்பாங்க அப்ப அந்த சமூகம் தானே காரணம் இந்த அரசு தானே காரணம் அப்ப வந்து டாக்டர் சமூகமும் அரசாங்கம் நீ மருத்துவ படிப்பு படி எங்கேயுமே புஷ் பண்ண இல்ல இல்ல யாரு ஒரு நாட்டுக்கு மருத்துவ கல்வி தேவைங்க நாட்டுக்கு வந்து டாக்டருக்கு மட்டும் மருத்துவ கல்வி இல்ல நாட்டுல உள்ள மக்களுக்கு மருத்துவர்கள் தேவை செவிலியர் தேவை மருத்துவமனை தேவை இது இல்லாம எந்த நாடாச்சும் இருக்க முடியுமா அப்ப அதை உருவாக்க வேண்டிய யாருடைய பொறுப்பு அரசாங்கத்துடைய பொறுப்பு அப்ப இலவச வாணிங்க கொடுத்தா ஏன் இந்த தான் மாறுது ஏன் கமர்ஷியலா மாறுது அப்ப யார் தனியார் மருத்துவர்கள் மருத்துவமனைகளை இலவசமாக மருத்துவ சிகிச்சைகள் அளிக்கப்படுகிறது அரசு மருத்துவமனை படிப்படியாக இந்த அரசுகள் திட்டமிட்டு அதை வந்து சீர்குலைக்கின்றன தேசிய நடக்குழு இரண்டாயிரத்து பதினஞ்சு பிஜேபி ஒரு கொள்கையை கொண்டு வந்திருக்காங்க அதுல மூன்றாம் நிலை மருத்துவத்தை எல்லாம் தனியார் மயமாக்குங்க அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து அவுட் சோர்சிங் பண்ணுங்க லாண்ட்ரி ஒரு நிமிஷம் இருங்க நீங்க கேட்டே இருக்கீங்க நான் முடிக்கலாம் லாண்ட்ரி சர்வீஸு அதே மாதிரி ஸ்கேனிங்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஃபுட்டு கொடுக்குறது இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து அவுட் சோர்சிங் பண்ணுங்கன்னு சொல்றாங்க மருத்துவமனையை அவுட் சோர்சிங் போகுது தெலுங்கானாவில் பாத்தீங்கன்னா பிரைமரி ஹெல்த் சென்டர் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து அவங்க எடுத்து நடத்துறாங்க அதேபோல் ஆந்திராவில் பார்த்தீங்கன்னாக்க முந்நூறு படுக்கையில் உள்ள ஒரு மருத்துவமனையை அப்போலோ ஹாஸ்பிட்டல் மெடிக்காலேஜ் ஆரம்பித்து கொடுத்துட்டாங்க இந்த மாதிரிலாம் எப்படி இருந்தால் கவர்மெண்ட் மெடிக்காலேஜ் எப்படி உருப்பிடும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எப்படி தரமாக தரமாக இருக்க முடியும் அப்போ அரசாங்கமே சிறு உழைக்குது அரசு மருத்துவமனையை அப்போ வந்து இன்னைக்கு உலக மக்கள் தனியார் மயமக்கள் தாராள கொள்கைக்கு ஏற்ப நம்முடைய மருத்துவ கொள்கையில் வந்து மருத்துவத்தை மேலும் எப்படி வியாபாரமாக்குவது என்ற நோக்கத்தோடு அரசியல் வந்து கொள்கை வந்து செயல்படுத்துகிறாங்க உலக வங்கி தான் நம்ம மருத்துவ கொள்கையை திட்டமிட்டு செயல்படுத்துறாங்க அதுக்கு இந்த அரசு வந்து உடந்தா இருக்கிறது அப்படிதான் அதை பார்க்கணும் அதுக்கடுத்து வந்து இன்னைக்கு இந்தியாவில் வந்து மருத்துவக் கொள்கையில் வந்து பல மாற்றங்களை கொண்டு வரணும்னாக்க நாங்கள் ஏற்கனவே பல இதை சொல்கிறோம் மத்திய அரசு ஒரு நுழைவுத்தர் நடத்தணும் நடத்தே வேண்டாம்னு சொல்ல ஏன்னா ஆல் இண்டியா கோட்டா சேர்க்கணும் அதே போலவே மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் வரக்கூடிய பல நிறுவனங்கள் சேர்க்கணும் அது அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க தனியார் மருத்துவர்கள் வந்து முறைகேடு நடக்கக்கூடாது டீம் யூனிவர்சிட்டி அவங்களே மாற செய்ய நடத்தக்கூடாது அப்படிலாம் இருக்க தேவைப்படுது அதை செய்யட்டும் வேண்டாம்னு சொல்லல ஆனால் இவங்க வைக்கக்கூடிய வாதம் இருக்கு பாத்தீங்கன்னா அதான் தவறுனு சொல்றேன் நீட்னால தரமாக கொண்டு வந்துடும் அப்படின்ற வாதம் வைக்கிறாங்க ஆனா நீட்டு தேர்வுகள் முறைகேடு நடந்து போச்சு இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழு டிசம்பர் அஞ்சுலேருந்து இருந்து பதினஞ்சு வரையும் பிஜிக்கான நீட் எக்ஸாம் நடந்துச்சு அதில் மூவாயிரம் பேருக்கு மேல முறையேற்றில் ஈடுபட்டுதான் சொல்லி இன்னைக்கு வந்து டாக்டர் ஆனந்த் ராய் அவர் தான் வியாபாரம் வெளியில் கொண்டு வந்தார் விசில் அவர் கொண்டு வந்தார்

நுழைவுத்துறை நடத்தினா மட்டும் போதாது இந்த இருபத்தி ரெண்டு முப்பது லட்சம் ஃபீஸ் இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் கட்டுப்படுத்தணும் ரெண்டாயிரத்தி அஞ்சுல வந்து பார்லிமெண்ட்ல ஒரு மசோதா தாக்கல் செய்யப்பட்டது டிஎம்டி யூனிவர்சிட்டி ஃபீஸ் வந்து கட்டுப்படுத்துறதுக்கு ஆனா நிறைவேற்றவே இல்லை அப்ப இப்ப உள்ள மத்திய அரசு என்ன செய்யணும் நீங்க ஃபீஸ கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுங்க டிஎம்டி யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் கோட்டா யாருமே ஃபீஸ பிக்ஸ் பண்ண முடியல அப்ப அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும் அதே மாதிரி ஆண்டு வருமானம் பன்னெண்டு லட்சத்துக்கு கீழே உள்ள குடும்பங்களை சேர்ந்த மாணவர்களுக்கு ஃபீஸ் அரசாங்கமே கொடுக்கணும் இப்போ எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு தனியார் மருத்துவர்களை படித்தா தனியார் தொழிற்கல்வியில் படிச்சாங்க அவங்க ஆண்டு வருமானம் குடும்ப வருமானம் ரெண்டு லட்சத்துக்கு கீழே இருந்தாங்க அரசாங்கமே டியூஷன் ஃபீஸ் கொடுக்குது அதே எக்ஸ்டென்ட் பண்ண சொல்கிறோம் ஏன்னா மருத்துவ கல்வி வியாபாரமானது மத்திய அரசோட கொள்கை தான் காரணம் நான் பிஜேபி சொல்லல காங்கிரஸும் காரணம் அதுக்கு அவ்வாறு இருக்கின்ற பொழுது மத்திய அரசால மருத்துவக் கல்வி வியாபாரமாகி சாதாரண மாணவர்கள் படிக்க முடியாத சூழல் வருகின்ற பொழுது அது நிவாரணத்தையும் அவங்க தான் கொடுக்குறோம் இப்போ வந்து எப்படி கம்பல்சரி எஜுகேஷன் கொண்டு வந்து தனியார் பள்ளியில் வந்து இருபத்தி சதவீதம் சாதாரண மாணவர்களை குழந்தை குடும்பத்தை சேர்ந்த மாணவர்கள் படிக்கிறதுக்கு இப்போ இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க இல்லையா அதுக்கு அரசாங்கம் ஃபீஸை கொடுக்குறது இல்லையா அந்த மாதிரி உயர்கல்வியிலேயும் செய்யுங்க சார் ஒரு விஷயத்த சொன்னார் உயர்வல் நிதி குறைஞ்சி போச்சுன்னு அரசாங்கம் குறை குறைச்சிக்கிட்டே இருக்காங்க மருத்துவ கல்வி அது மாதிரி குறைச்சிக்கிட்டே இருக்காங்க இப்போ இந்தியாவில் வந்து பர் கேபிட்டா உயர்கல்விக்காக அரசாங்கம் ஒதுக்கிறது ஆயிரத்தி இரநூறு தான் இதே அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆயிரம் டாலர் பர் கேபிட்டா உயர் உயர்கல்விக்காக அப்போ எங்கே இருக்கு நம்ம நானே எப்படி படுக்காப்பிட்டு ஆயிரத்தி ஐநூறுபா கொடுத்துருக்கு உயரங்களுக்கு கொடுக்க முடியும் அப்ப இதுல மாற்றங்கள் வரணும் அதெல்லாம் முக்கியமானது இது இது ஒரு புறம் இருக்க இரண்டாயிரத்தி பதிமூன்றுல காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்த முறைதான் இது ஆனா நீங்க பிஜேபி சாடுவது எந்த அளவுல நியாயம் இது அரசியலாக்க பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி குற்றம் நிச்சயமா நான் சொல்றேன் காங்கிரஸ் கட்சி ஒரு தப்பு செஞ்சு அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு பிஜேபி இருக்கு அவங்க கொண்டு கொண்டுதான் சொல்லக்கூடாது உச்ச நீதிமன்றம் சொல்லி அதனால நாங்க செஞ்சோம் சொல்லக்கூடாது உச்ச நீதிமன்றம் பல தீர்ப்புல மோசமா வழங்குது அப்ப சரி செய்யறதுக்கு என்ன செய்யணும் பாராளுமன்றத்தில் சட்டம் போடணும் நீங்க உச்ச சொன்னதுக்காக அதை ஏற்றுக்கிட்டு சட்டம் போட்டீங்கன்னாக்க நீங்களும் உடந்தையா இருக்கீங்க இப்போ என்னன்னாக்க

பத்து ஸ்டேட்ல சிங்கிள் டிஜிட்ல சீட் இருக்கு ஆனா உச்ச என்ன சொல்லுது அவங்கள ஓபனா விட்டாங்க நீங்க மட்டும் உங்க ஸ்டேட்டுக்கு டொமிசில ரிசர்வேஷன் வச்சிருக்கீங்க அது கூடாதுன்னு சொல்லுது ஆனா அதிக கேம்ஸ்ல டொமிசில ரிசர்வேஷன் இருக்கு ஜிப்பர்ல இருக்கு ஏன் வாய் திறக்க மாட்டேங்குது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் எய்ம்ஸ்ல படிச்சா எம்பிபிஎஸ் படிச்சா அந்த மாணவர்களுக்கு எய்ம்ஸ்ல பிஜில வந்து ஒரு கோட்டா இருக்கு அதே மாதிரி ஜிப்பர்ல டொமிசில ரிசர்வேஷன் இருக்கு ஜிப்பர்ல வேண்டாம்னு சொல்ல ஏன்னா அது யூனியன் டெரிட்டரியில இருக்கு அப்போ அந்த மாணவர் படிக்கிறதா ஒரு இடஒதுக்கீடு வச்சிருக்காங்க அது தவறு இல்லை ஆனால் எதுக்கு ஜிப்ப எய்ம்ஸ்ல வைக்கணும் தவறு இல்லையா அப்ப தமிழ்நாடு ஸ்டேட்ல நூத்தி இடங்களுக்கு வந்து நீ டொமிசில ரிசர்வேஷன் வைக்க கூட வைக்க கூடாதுன்னு சொல்றாங்க ஆனா எய்ம்ஸ்ல வச்சிருக்காங்க அது உச்ச நீதிமன்றம் கண்டுக்கல அதுக்கடுத்து இதனால என்ன பாதிப்புனாக்க ஒரு சீட்டு ஓட இல்லாத ஓப்பனா விட்டு அவனுக்கு என்னங்க நஷ்டம் ஒரு சீட்டு வந்தவனு லாபங்க சிங்கிள் டிஜிட்ல உள்ளவனு என்னங்க நஷ்டம் சிங்கிள் டபுள் டிஜிட்ல வந்தா லாபங்க மிகப்பெரிய ஸ்டேட் மத்திய பிரதேசங்க நாலே சீட்டு தான் இருக்கு டிஎம்எம்சிஹெச்ல அதே போல பஞ்சாப்ல குறைவாதாங்க இருக்கு இந்த மாதிரி பல மாநிலங்கள்ல மிகப்பெரிய மாநிலங்கள் கூட அக்கறை எடுத்து அதிகமா சீட்டை உருவாக்கலாங்க அப்ப உச்சநீதிமன்றம் தமிழ்நாடு அரசு உரிமைக்கு எதிராக செயல்படுறதா இல்லையா அப்ப பிஜேபி தமிழ்நாடு அரசு மேல அக்கறை இருந்தா தமிழ்நாடு மக்கள் மேல அக்கறை இருந்தா தமிழ்நாடு அரசு மருத்துவமனை அக்கறை இருந்தா ஏழை மக்கள் மேல அக்கறை இருந்தா என்ன செய்யணும் சுப்ரீம் கோர்ட் சொன்னதுக்கு வந்து நல்லிஃபை பண்ணும் அது பார்லிமெண்ட் சட்டம் குறிக்கிறதுக்கு முன்னிக்கிறேன் கடந்த முறை வந்து மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவருக்கு முதலமைச்சராக இருந்தாங்க அதனால தமிழகத்திற்கு விளக்களிக்கப்பட்ட ஒரு ஒரு ரூலிங் பார்ட்டி ஒரு ஒன்மன் ஆர்மி மாதிரி அவங்க செயல்பட்டாங்க இப்போ அந்த பவர் இல்லாதனால இந்த முறை வந்து தமிழகத்திற்கு விலக்கு கிடைக்குமா அரசாங்கத்தை வந்து உண்மையான ஆர்மின்னு சொல்ல முடியாது அவங்க கட்சிக்குள்ள வேணா அவங்க ஏன்னா பல நிகழ்வு நடந்திருக்கு பிரதமர் மோடி அவர்களே வந்து எந்த முதலமைச்சரும் தனியாக போய் சந்தித்தது கிடையாது ஜெயலலிதா இல்ல அந்த விஷயத்தை நான் வந்து ஏன்னா மோட் ஆஃப் ஃபங்க்ஷன் வித்தியாசப்படலாம் இன்னும் சொல்ல போனாக்க முதலமைச்சர் வந்து தமிழ்நாடு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் அவங்க வந்து சில இதுல உறுதியா ஃபைட் பண்ணாங்க ஆனா அவங்களுக்கு பிறகு என்னன்னாக்க தமிழ்நாட்டில் வந்து அதிகார போட்டியில் இங்க இருக்கக்கூடிய அதிமுக இருக்கக்கூடிய குழுக்களை வந்து போட்டி போட்டு கொண்டு பாரதிய ஜனதா கட்சியை வந்து பிளீஸ் பண்ற நடவடிக்கைகள் மேற்கொள்றாங்க இப்ப இந்த ஏற்கனவே ஓபிஎஸ் என்ன பண்ணாரு பாரதிய ஜனதா கட்சியோட நல்லுறவு வச்சுக்கிட்டு தன்னுடைய முதலமைச்சர் பதவி எப்படியாவது தக்க வைக்கணுங்கிறதுக்காக உறுதி காட்டல இல்லைன்னா நீட் சட்டம் தமிழ்நாடு சட்டமன்றத்தை கொண்டு வந்தாங்க ரெண்டு சட்டம் இளநிலை மருத்துவக்கல்லையும் முதுநிலை மருத்துவக்கல்லையும் அதை வந்து ஏன் ஆறு மாசம் முன்னாலே கொண்டு வரல ஆகஸ்ட் மாதம் பார்லிமெண்ட்ல சட்டம் போட்டாங்க ரெண்டு அவையிலே மசோதா தாக்கல் செஞ்சு குடியரசு தலைவர் ஒப்புதல் வழங்கிட்டாரு ஜூலை மாதமே போட்டு ஆகஸ்ட்ல வந்து நோட்டிபிகேஷன் பண்ணிட்டாங்க அதன் பிறகு ஏன் இவ்வளவு நாள் தமிழக அரசு சட்டம் போடுறதுக்கு அப்ப என்ன அர்த்தம் தமிழ்நாட்டில் உள்ள முதலமைச்சர் வந்து உறுதி காட்டல தமிழ்நாடு மக்களுடைய அப்ப இப்ப இருக்கிற முதலமைச்சர் கூட ஸ்திரத்தன்மை இல்லாம ஒரு உறுதித்தன்மை இல்லாம இருக்காரு இல்ல போக போக பாக்கணும் இன்னைக்கு என்னுடைய இதே கணிப்பண்ணாக்க இவங்க வந்து இன்னும் மாநில அரசு உரிமைகளுக்காக மாநில மக்களுடைய உரிமைகளுக்காக தன்னுடைய குரலை வந்து உறக்க கொடுக்கலையோங்கிற சந்தை எனக்கு இருக்கிறது போக போதும் பார்த்து நம்ம தொடர்ந்து பேசும் தொடர்ந்து பேசும் ஏன்னா உங்களுமே பிஜேபியோட ஓபிஎஸ் எப்படியாச்சும் கைத்து விட்டு தவ அந்த இடத்த பிடிக்கணுங்கிற மாதிரி நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இதனுடைய விளக்கம் நான் சாப்பிட்ட நான் கேட்டுக்கேன் திரு சோமசுந்தரம் சார் உச்ச மத்திய அரசும் சேர்ந்து மாநில அரசின் உரிமைகளை வந்து பறிக்கிறது உச்ச நீதிமன்றம் சொன்னதுக்காக இது செய்யணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க பல விஷயங்கள்ல கல்வி சார்ந்த விஷயங்கள்ல உச்சநீதிமன்றம் பல தீர்ப்புகளை மத்திய அரசுக்கு முன்மொழிஞ்சிருக்கு அதையெல்லாம் புறக்கணித்து விட்டு மத்திய அரசு ஒரு செயல் வடிவமும் ஒரு திட்டம் கொண்டு வந்து அதுக்கு இதுக்கு பார்க்கும்போது ஒரு முரண்பாடா இருக்கு கல்வி அரலா நீங்க எப்படி ஒரே ஒரு சார்பு சொல்றது அதாவது ஐம்பது சதவீதத்துக்கு மேல இடஒதுக்கீடு உச்ச நீதிமன்றம் சொல்லிடுச்சு ஆனா தமிழ்நாட்டுல அறுபத்தி ஒன்பது சதவீதம் இருக்கு எப்படி பண்ணோம் சட்ட ரீதியான பண்ணோம் அதனால உச்ச கேட்டு நம்ம இருக்க முடியுமா அதே மாதிரி தான் அந்த அவர் சொல்லிட்டாரு உச்சநீதிமன்றத்தோட உத்தரவுப்படி ஃபிஃப்டி பர்சன்ட் தான் ரிசர்வேஷன் பட் மற்ற மாநிலங்களை விட இங்கே தமிழ்நாடு வந்து அறுபத்தொம்பது சதவீதம் ஒதுக்கீடு நம்ம அதை அட்டவணைப்பட்டியலையும் சேர்த்துட்டோம் அதே போல் நீட் எக்ஸாம்லேயே கண்டிப்பாக பண்ணணும் நீங்கள் ஒரு உதாரணம் கொடுக்குறேன் இந்தியாவில் கிட்டத்தட்ட ஆறு லட்சம் டாக்டர் நினைக்கிறேன் தேவைப்படுது ரஷ்யாவில் இரநூத்தி முப்பது பேருக்கு ஒரு டாக்டர் அமெரிக்காவில் முந்நூற்றி இருபது பேருக்கு ஒரு டாக்டர் யூகேவில் நானூற்றி இருபது பேருக்கு ஒரு டாக்டர் ஆனால் இந்தியாவில்

தனியார் மருத்துவத்தில் நிறைய மருத்துவக் கல்லூரிகள் முறைகேடுகள் நடக்குதுன்னு எந்த மருத்துவ கல்லூரி முறைகள் நடந்ததோ அதுக்கு மத்திய அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்தே ஆகணும் அதுக்காக நீட் எக்ஸாம்ங்கிறது அவசியம் இல்லை இந்த மாநில அரசுடைய ஒதுக்கீடு உள்ள இடங்களுக்கு நீட் எக்ஸாம் தேவையில்லை இப்போ இந்த நீட் எக்ஸாம் வரதுனால வந்து லஞ்ச மூலம் தடுக்கப்படும் கேபிடேஷன் ஃபீஸ் தடுக்கப்படும் டொனேஷன்ஸ் தடுக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் டாக்டர் வந்து ஒரு குற்றச்சாட்டு இரண்டாயிரத்தி பதினஞ்சில் பிஜிக்கு நடந்த நீட் தேர்வில் பல முறைகேடுகள் நடந்தது அதான் இந்த இந்த இயர் இந்த அகாடமிக் இயரில் வந்து நடக்கும் போது நிறைய விஷயங்கள் வந்து அதில் வந்து தவறி இருக்கிறது அப்படின்னு சொல்லி வந்து அவர் வந்து ஒரு வேதனையோடு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் லாஸ்ட் என்ன நடந்தது அப்படின்னா ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் பணம் இருந்தால் உள்ள போயிடலாம் லாஸ்ட் வந்து சரஸ்வதி வேணும் லக்ஷ்மியும் வேணும் அதாவது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வாங்கணும் எலிஜிபிலிட்டி வாங்கினா கூட உங்களுக்கு சீட் கிடையாது நான் எயிட்டி பர்சன்டேஜ் நீட்டில் எடுத்தால் கூட எனக்கு நம்மளுக்கு சீட் கொடுக்க மாட்டாங்க பணம் கொடுத்தாகணும் ஒரு குறிப்பிட்ட காலேஜ் பேர் பேரசுவரில் அமௌண்ட் கொடுத்தா தான் சீட்டு அப்போ நீட்டில் வந்து அபோ எயிட்டி இருந்தாலும் வந்து அதாக ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பணம் வேணும் ஃபிஃப்ட்டி பர்சன்டேஜ் வந்து பாஸ் மாருக்குன்னு சொல்லிக்கிறாங்க தாழ்த்தப்பட்ட பழங்குடியிருக்கு நாற்பத்தஞ்சு சதவீதம் தான் பாஸ் மார்க் நான் எயிட்டி பர்சன்டேஜ் வாங்கினா கூட எனக்கு தனியார் மருத்துவர்களில் இடம் கிடையாது அதான் உண்மை அது அப்ப அங்கே நான் பணம் தான் அங்க வந்து பேசப்படுது நீங்க வந்து வெறும் அந்த மதிப்பெண் அடிப்படையில் நீங்க ஒதுக்கீடு லாஸ்ட்டு எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது பாஸ் ஆயிட்டேன் குவாலிஃபை ஆயிட்டேன் எனக்கு சீட் கிடைக்கல கிடைக்கலாம் எனக்கு பணம் இல்லை இப்போ அடுத்து உணர ஒரு கேள்வி இருபத்தைந்து லட்சத்துலேருந்து ஐம்பது லட்சம் வரைக்கும் செலவு செய்கிற ஒரு மருத்துவ மாணவர் அவருடைய படிப்பு முடித்த பிறகு சரியான முறையில் மருத்துவம் செய்வாரா அல்லது வணிக ரீதியில் மருத்துவம் செய்வாரான்னு ஒரு கேள்வி எழுதுகிறார் நம்பர் ஒன் பிசினஸ் தான் ஆக முடியும் வழி இல்லை

ஸோ அவங்களால தான் நடத்த முடியுது ஸோ அவங்க வசதிக்காக தான் அப்படியே கல்வி மருத்துவதும் அப்படியே கைகளை விட்டு வராங்க இது இப்படியே தனியார் மயமாக போச்சுன்னா பாமர மக்கள் அதாவது பொருளாதாரத்தில் பிந்தைய மக்கள் வந்து அதிக அளவில் பாதிக்கப்படுவாங்க நிச்சயமாக நன்றி சார் உங்களுடைய நிறைவான கருத்தா தமிழக மாணவர்களுக்கு இந்த நீட் தேர்வு சாதனையாக சோதனையா அதாவது நீங்கள் சாதனையாக சோதனையானலாம் பேச முடியாது சார் இன்றைக்கி ரியாலிட்டி எதுவும் நடக்கும் சாதனைன்னு சொல்கிறேன் இல்லை இல்லை சாதனையே இல்லை இன்றைக்கி அதாவது இன்றைக்கி வேணும்னா வேணும் அவ்வளோதான் இன்றைக்கி இன்றைக்கி வேணுமா வேண்டாம்மா சோதனையா அப்படின்னு கேட்டால் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் படி அந்த ஒரு லா பாஸ் பண்ண வேண்டிய நெசிட்டி வந்தது அதை பாஸ் பண்ணியாச்சு இங்கே தமிழகத்தில் இப்போ ஒரு லா பாஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து திஸ் வில் பி இன் கான்ட்ரடிக்ஷன் டு தி ஜட்மெண்ட் கிவன் பை த சுப்ரீம் கோர்ட் அதனால் இது எஜுகேஷனுங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது தான் அந்த பயாலஜி இங்கே ஒன்றும் இன்னொரு இடத்துல ஒன்றும் கிடையாது இன்னும் சொல்ல போனால் உலகம் முழுக்கலும் ஒரே மாதிரி சப்ஜெக்ட் தான் ஆனால் தமிழ்நாட்டை உச்சநீதிமன்றமும் மத்திய அரசும் சேர்ந்து வந்து மாநில அரசு தமிழக மாநில அரசனுடைய உரிமை புறக்கணிக்கிறது பிடுங்குகிறது இல்லை 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 எப்படி சார் பிடுங்குறது நீங்கள் அவர் சொன்ன மாதிரி எண்பத்தஞ்சு பர்சன்ட் நீங்கள் தான் இருங்க இருங்க சார் எண்பத்தஞ்சு பர்சன்ட் நீங்கள் வந்து இங்கே இருக்கிற பையங்களுக்கு தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க அதெல்லாம் நீங்கள் எடுத்து ஃபிஃப்டின் பர்சன்ட் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய அலாட்மெண்ட்டு அவங்க எடுத்துக்க போகிறாங்க ஆ ஆகவே நீங்கள் எண்பத்தஞ்சு பர்சன்ட் அப்புறம் ரிசர்வேஷனுங்கிறது அது வந்து இன்னும் டெசிஷன் வரல சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது அறுபத்தொம்பது பர்சன்ட் இன்னி வரைக்கும் இருக்குது அந்த அறுபத்தொம்போது பர்சன்ட்டு அந்த அந்த ரிசர்வேஷனை அதில் கை வைக்க போதில்லன்னு சொல்லியாச்சு அப்புறம் மாணவர்களுக்கு போன தடவை என்ன சொன்னாங்க நாங்கள் என்ன பண்ணுவோம் இங்கே ஒரு இங்கிலீஷில் இருந்தது எங்களால் எழுத முடியாதுன்னு சொன்னாங்க தமிழ்லேயும் எழுதிய அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் பர்மிஷன் கொடுத்தாச்சு ஆகவே நாம் வந்து இந்த ஹோலியர் தான் இந்த ஆட்டிட்யூடே வேண்டாம் நாம் தான் ரொம்ப பிரமாதமான ஆள் மற்றவங்கள்லாம் மட்டமானவங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த ஆட்டிட்யூடே இருக்கிறது தப்பு அது இந்த கவர்மெண்ட் அங்கே ஒரு ஊழல் நடக்கிறதுனா அட்லீஸ்ட் யாரோ விசுப்பிள்ளை சொல்கிறாங்கன்னா ஆக்ஷன் எடுக்கிறாங்களா இல்லையா எல்லா இடத்துலையும் நடக்கும் உலக அளவிலேயே இந்த என்ட்ரன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் நான் பார்த்த வரைக்கும் உலக இடத்துல நிறைய இடத்துல நடந்துதான் இருக்குது ப்ராபலி ஒரு அபவுட் ஒரு செவன் எயிட் இயர்ஸ் பேக்கு உலகளாவே நுழைவு த மோசடின்னு சொல்லிட்டு உலக அளவில் எந்தெந்த நாட்டில் என்னென்ன நடக்கிறதுங்கிற மாதிரி நான் ஒரு ஆற்றுக்களை எழுதியிருக்கேன் ஆகவே எல்லா இடத்துலையும் நடந்துட்டுருக்கு இருக்கு அது சரி செய்யணும் அதனால் நீங்கள் வந்து ஒரு ஒரு கோடு போட்டிங்கன்னா இன்னொருத்தான் வேறு ஒரு அது மாதிரி மாற்றி போடுறது வாய்ப்பு இருக்குது நண்பர் சுற்றி விட்டார் ஒரு ஸ்வீப்பிங் இருமார்க்காவது தனியாரர்களுக்கெலாம் இருக்கவே கூடாதுன்றார் அவர் தப்பாக நினைக்கிறார் அவர் சொன்னதான் நான் கே கேட்டு தான் நினைச்சேன் அவரே ஒரு தனியாக ஒரு ஸ்கூலில் ஒரு பிரைமரி ஸ்கூல் நடத்தின்ட்டுருக்காருன்னு கேள்விப்படுறேன் அவர் சொன்னது ரைட்டாக தப்பான்னு அவர் தான் சொல்லணும் அப்போ நீங்கள் ஏன் சார் இப்போ உலகத்துக்கு உபதேசம் பண்ணீங்களே நீங்கள் அப்போ அது மாதிரி நீங்கள் நடத்துனீங்கன்னா ஏன் அதை நீங்கள் அதை கிடையாது சாருக்கு நான் மறுபடியும் மருத்துவனு ஆசைப்படுறேன் சார் தவறாக சொல்கிறார் இதில்

ஃப்ரீ மென் டியூஷன் ஃபார் தோஸ் பீப்புள் அதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கோம் அது வந்து தட் இஸ் பிகாஸ் ஆஃப் த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அது அந்த மாதிரி இருக்கும் பொழுது இன்னைக்கு இருக்கக்கூடிய கிரவுண்ட் ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணிட்டு இன்னைக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வேணுமா வேண்டாமா ஆனால் நீங்கள் பிடிச்சோ பிடிக்கலையோ இன்றைக்கி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்குது நன்றி அதனால் அந்த மாணவர்கள் அதுக்கு ரெடி பண்ண அந்த நான் இன்றைக்கி என்ன சொல் இதன் மூலமாக சொல்கிறேன்னா இன்னைக்கு அவங்கவுங்க எல்லோரும் நீங்கள் நாளைக்கு எக்ஸாம் இருக்குது அவங்க ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அதே நேரத்தில் இந்த மாதிரி யாராச்சும் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் எக்ஸாம் இல்லாமல் இருக்கும் ஏதோ நல்லது நடந்துட போகிறது எக்ஸாம் இல்லாமல் நம்ம நுழைஞ்சொல்லாம் அப்படின்னு அவங்க தப்பாக நினைக்கக்கூடாது இந்த டுவெல்த்து மார்க்கை வச்சுட்டு நம்ம என்ட்ர என்ட்ரன்ஸே இல்லாமல் எப்போ வருஷம் மாதிரி எஸ்கே பாகலான்னு தயவுசெய்து மாணவர்கள் நினைக்கக்கூடாது பெற்றோர்கள் நினைக்கூடாது

அப்போ சிக்ஸ்டீன் தௌசண்ட் வந்து பிரைவேட்டு ஸோ அதில் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜுக்காக மாணவர்கள் வந்து தாராளமாக படிக்கலாம் எக்ஸாம் நாளைக்கு ஸ்டார்ட் ார்டுது நல்லா பண்ணாங்கன்னா தமிழக மாணவர்கள் அளவு சாதிப்பாங்க நன்றி மூன்று பேரும் உங்களுடைய நிறைவான கருத்துக்களை பதிவு செய்ததற்கு ராஜ் செய்திகள் உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நேர்களே இன்றைய மக்களிடையே நிகழ்ச்சி நீட் தேர்வு குறித்து விரிவாக விவாதித்தம் குறிப்பாக நாளை பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத இருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் ராஜ் செய்திகள் தொலைக்காட்சி சார்பாகவும் வந்திருந்த சிறப்பளிப்பாக மூன்று பேரின் சார்பாகவும் வாழ்த்துக்கள் உங்களுடைய பரீட்சையில் வெற்றி பெற மீண்டும் ஒருமுறை வாழ்த்துக்களோடு தெரிவித்துக் கொண்டு சந்திக்கின்றோம் வணக்கம்